السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرًا ونذيرًا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு கடந்த இரண்டு வாரங்களாக சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நேரான வழியில் எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய, ஹிதாயத்தை கேட்கக்கூடிய அந்த ஆயத்திற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. பிறகு அடுத்ததாக சிராத் அல்லதீன அன்னாந்தா அலைஹிம் ஹைரில் மௌதூபி அலைஹிம் வலவ்வாலீன் என்ற ஆயத்தின் மூலமாக நேர்வழியை கேட்கக்கூடிய நாம், அதே போன்று தவறான வழியை விட்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவனிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை, துஆவை அல்லாஹுத்தாலா நமக்கு கற்றுத்தருகின்றான். எப்படி நேர்வழி வேண்டும் என்று நாம் அவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோமோ, அதே போன்று தவறான வழிகள் அனைத்தை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும் என்பதையும் அவனிடத்தில் தான் கேட்டு பெற வேண்டும். பொதுவாக துஆ செய்வதிலே நல்லவை அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதும், தீயவற்றை அனைத்தை விட்டும் நம்மை அவன் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுவதும் துஆவினுடைய சாரமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக அல்லாஹ்வுத்தா பல இடங்களிலே இந்த கருத்தை சொல்லி காட்டுகின்றார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் உஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் என்று கேட்கின்றோம். அந்த துஆ இருக்கின்றதே, அது எல்லா துஆக்களையும் உள்ளடக்கிய, எல்லா துஆக்களுடைய கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான துஆவாக அல்லாஹ்வுத்தாலா நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். எங்களுக்கு உலகத்தில் நன்மையை நீ வழங்குவாயாக, அழகான வாழ்க்கையை தருவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை அழகான வாழ்க்கையை தருவாயாக என்று கேட்டுக்கொள்வது அதனுடைய கருத்து. உலகத்தில் அழகான வாழ்க்கை என்று சொன்னால் தீனுடைய வாழ்க்கை, மறுமையில் அழகான வாழ்க்கை என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாழ்க்கை. இந்த இரண்டையும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லும் பொழுது, சொர்க்கம் வேண்டும் என்று கேட்கும் பொழுதே நரகம் வேண்டாம் என்று அர்த்தம். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் அதற்குள்ளே இருக்கின்றது. இருந்தாலும் அதை தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை அல்லாஹாலா வகினா அதா பன்னார் என்ற வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். நரகத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் கேட்டோம், நேரான வழியை அல்லது நடுநிலையான வழியை எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக, நடுநிலையான வழியிலே நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டோம். பிறகும் கேட்க வேண்டும், அந்த நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவது மட்டும் போதாது, தவறான வழிகள் அனைத்தை விட்டும் எங்களை காப்பாற்றவும் வேண்டும் என்று அல்லாஹ் தாலாவிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஹைரில் மௌதூபி அலைஹிம் வலவ்வாலீன் என்பது. இங்க அந்த தவறான வழிகள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு இரண்டு விதமான
வாசகங்களை கொண்டு அல்லாஹால நமக்கு அறிவுரை சொல்லுகின்றான், அதை கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். அதாவது நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது அந்த நேரான வழி எப்படிப்பட்டது என்பதை அடுத்ததாக அல்லாஹால தெரிவிக்கின்றான். சிராபல்லதீன அன்னாந்தாலையும், யாரின் மீது நீ அருள் புரிந்திருக்கின்றாயோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழி என்பதாக சொன்னான். அதற்கும் சில விளக்கங்கள் சென்றவாலும் சொல்லப்பட்டன. அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்திருக்கின்றானோ அவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் நான்கு விதமான கூட்டத்தினர் என்பதாக குறிப்பிடப்பட்டது. இதை வேறொரு இடத்தில் அல்லாஹால தெளிவாக சொல்லுகின்றான், அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாய் வஸ்ஸாலிஹீன் என்பதாக. நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று நால்வகை கூட்டத்தினரை குறிப்பிடுகின்றனர். இந்த நான்கு விதமான தன்மைகள் உடையவர்களும் அல்லாஹுவினுடைய அருளை பெற்றவர்கள். அல்லாஹ் அவர்களின் மீது அருள் செய்த மனிதர்கள். அவர்களுடைய வழியிலே எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்வது அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த நான்கு வகையான கூட்டத்தினர், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எனப்படுவோர், அவர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள், நல்ல கூட்டாளிகள். அவர்களின் மீது அல்லாஹாலாவுடைய அருள் ஒழிந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆயத்தினுடைய கடைசியில் இப்படியும் சொல்லுகின்றான், கூட்டாளியில் அவர்கள் மிக நல்லவர்கள், மிகச்சிறந்தவர்கள் என்பதாக. ஜாலிக்கல் பதுல் மினல்லாஹி வ கஃபா பில்லாஹி அலீமா. அப்படி அந்த நல்லடியார்களுடைய வழியிலே, இந்த நான்கு வகையான மனிதர்களுடைய வழியிலே செல்லக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய அருள். ஜாலிக்க பதில் பதிலுல்லா, அது அல்லாஹாலாவுடைய பதில், அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை. ஒ கஃபா பில்லாஹி அலீமா, அல்லாஹாலா அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றான். அங்கே சிராத்தல்லதீன அன்னாந்தாலேயும், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ, அருள் புரிந்திருக்கின்றாயோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது இந்த நல்லடியார்களுடைய வழியிலே செல்ல வேண்டும், நல்லடியார்களை பின்பற்ற வேண்டும், நல்லடியார்கள் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா அங்கே குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் நேர் வழி பெறுவதற்கு, நேரான வழியில் அல்லாஹ் அவனை நடத்தாட்டுவதற்கு, நேரான வழியினுடைய இலக்கை போய் சேருவதற்கு குர்ஆன் மட்டும் போதாது, அல்லது ரசூல் மட்டும் போதும் என்பதாக சொல்ல முடியாது. ஆனால் சில மனிதர்கள் இப்ப தங்களுடைய அறிவை கொண்டு ஆய்வு செய்யக்கூடிய மனிதர்கள் இப்படி சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பல காலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். முன்னாலும் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள், இப்பொழுதும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். குர்ஆன் போதும், ஹதீஸ் போதும் என்பதாக. அல்லாஹ்வுடைய குர்ஆன் போதும், ஹதீஸும் போதும், வேறு யாருடைய வழிகாட்டுதலும் நமக்கு தேவையில்லை, இமாம்களை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை, மதுஹபுகள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு அல்லாஹாலா இங்கே பதில் சொல்லுகின்றார். குர்ஆன் போதும் என்று சொன்னால் அல்லாஹாலா இந்த வாசகத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள் மட்டும் போதும், குர்ஆனும் ஹதீஸும் போதும் என்று சொன்னால் இந்த வாசகத்தை சொல்லி இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இதை சொன்னது மட்டுமல்லாமல் தொழுகையில் இது இல்லாத தொழுகையே கூடாது என்ற நிலையும் ஆக்கி அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றார். இந்த சூரா இல்லாமல், இந்த வாசகம் இல்லாமல் தொழுகையே கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹா முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை கிடையாது. லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் என்று சொன்னால் அந்த ஏழு ஆயத்தை முழுமையாக ஓதாமல் தொழுகை கிடையாது என்பது மட்டுமல்ல, ஏழு ஆயத்துல ஒரு ஆயத்தை விட்டா கூட தொழுகை கிடையாது. ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வரைக்கும் ஓதிட்டு முடிச்சுக்கிறாரு, அப்பவும் தொழுகை கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக ஓத வேண்டும். அப்படி முழுமையாக ஓதும் பொழுது சிராத்தல்லதீன் அன்அம்தா அலைஹிம் என்பதும் அதற்குள்ளே வருகின்றது, வயிறில் மௌதூபி அலைஹிம் வலல்லின் என்பதும் வருகின்றது. இப்போது அல்லாஹாலாவுடைய அறிவிலே இப்படி இருந்திருந்தால் குர்ஆன் போதும், ஹதீஸு போதும், உலகத்துக்கு வேற எந்த மனிதனுடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை என்று சொன்னால் இந்த ஆயத்தை அல்லாஹாலா சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது.
யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று நம்மை கேட்குமாறு அல்லாஹத்தால சொல்லுகின்றான். அப்படியானால் அந்த மனிதர்கள் கட்டாயம் தேவை என்று அர்த்தம். இந்த நல்லடியார்கள் எல்லாமே குர்ஆனை விளங்க முடியாது, ஹதீஸை விளங்க முடியாது. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், பல தடவை முன்னால சொல்லியிருக்கிறேன், இங்க இது போன்று பல இடங்களில் சொல்லிக் கொண்டு வருகின்றன. வழிகாட்டக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிக் கொள்ள முடியாது. சஹாபாக்களுடைய காலத்துல குர்ஆன் இறங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, எத்தனையோ ஆயத்துகளுக்கு அரபியில தான் இறங்குச்சு. அந்த அரபிக்கு அர்த்தமும் தெரியும் அந்த சஹாபாக்களுக்கு, பெரும் புலமை உள்ளவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னா தான் அந்த ஆயத்துக்குள்ள விளக்கமே தெரியும். அப்படி ஏராளமான ஆயத்துகளுக்கு சஹாபாக்கள் விளக்கம் கேட்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தவுடனே அந்த ஆயத்தை ஓதி காட்டுவார்கள், அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறதை சொல்லுவார்கள், தப்சீரையும் சொல்லுவார்கள். அதுலயும் விளங்காவிட்டால் சஹாபா கேட்கவும் செய்வார்கள், யார சொல்லா இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு. இப்ப அரபிகள் தான் இறங்கினது, அரபியர்கள் தான், அரபியரை பாண்டியத்தின் பெற்றவர்கள் தான். இருந்தாலும் அந்த ஆயத்துக்கு கருத்து விளங்கவில்லை. இப்ப கருத்து சொன்னா தான் தெரியும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொன்னா தான் தெரியும், விளக்கம் சொல்லாம தெரிய முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாறுபட்ட முறையிலே பல தடவை பலவிதமான ஹதீஸுகளை சொல்லி இருக்கின்றார்கள். அதனால தான் இந்த மதுஹபுகள் எல்லாம் உண்டானது. மதுஹபுகள் உண்டானது காரணமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாறுபட்ட முறையிலே உள்ள ஹதீஸுகளை சொல்லி இருக்கின்றார்கள். அது நேரத்திற்கும் மனிதர்களுக்கும் தக்கவாறு பல்வேறு அமைப்புகளிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை சொன்னார்கள். அதை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இமாம்கள் அவரவர்கள் தங்களுடைய ஆய்வுக்கு தகுந்தமாறு அந்த கருத்தை எடுத்து நமக்கு உலக மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அது அதுதான் மதுஹப் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். ஹனபி, ஷாபி, மாலிக, ஹன்பலி என்ற மதுஹபுகள் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நான்கு மதுஹபுகளுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறுபட்டு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளுடைய கருத்துகளும் வந்துவிட்டது. எல்லா கருத்துக்களும் அதிலே வந்துவிட்டன. இப்பொழுது நான்கு மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ்கள் அத்தனையும் கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறார். ஒருத்தர் ஆமீன் சத்தம் போட்டு சொல்றாரு, ஒருத்தர் ஆமீன் சத்தம் போட்டு சொல்லாம மெதுவா சொல்றாரு, ஒருத்தர் இமாமுக்கு பின்னால் சூரத்தில் பாத்தியா ஓதுறாரு, இன்னொருத்தர் ஓதுறது இல்ல. இவர் ஒரு மதுஹபை பின்பற்றுகின்றார், அவர் ஒரு மதுஹபை பின்பற்றுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின்படி ரெண்டுமே நமக்கு கிடைக்கின்றது. பின்னால் இருக்கக்கூடியவர்கள் முப்பதியாக இருக்கக்கூடியவர்கள், மௌமூம்களாக இருக்கக்கூடியவர்கள் சூரத்துல் பாத்தியாக ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லது ஓதிக்கொள்ள கூடாது என்ற இரண்டு கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப இரண்டு விதமான கருத்துக்களையும் செயல்படக்கூடிய வாய்ப்பு மதுஹபுகளை பின்பற்றும் போதுதான் ஏற்படும். இல்லாட்டா ஒன்ன மட்டும் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மதுஹபு வேணாம்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க ஒரு மதுஹபை உண்டாக்குறாங்க, அப்புறம் வேணான்னு சொல்றவங்க, அப்புறம் அவங்க ஒரு மதுஹபு. யார் யார் வேணான்னு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய ஆய்வுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மதுஹபு. இப்ப இந்த நஜாத்துல ஒரு கூட்டம் வந்துச்சு பாருங்க, முதல்ல ஒரு நஜாத்துனா பத்திரிகை ஆரம்பிச்சு அதனால நஜாத்துனா, இப்ப நஜாத்துங்கிற வார்த்தையே சொல்ல முடியறது இல்லை. நஜாத்துனா வெற்றி அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அல்லாஹால நஜாத்து தருவானாக அப்படின்னு சொல்லவே முடியல. என்ன நஜாத்து அப்படி துவா செய்யறீங்க அப்படிங்கிறாங்க. நஜாத்துன்னு சொன்னா ஈடேற்றம் தருவானாக அப்படின்னு சொல்லலாச்சு ஹதீஸ்லயே துவாவிலேயே சொல்லி தர்றாங்க. இப்ப நஜாத்துனே சொல்ல முடியல. கைர அந்த கூட்டம் பாருங்க, இப்ப அவங்க ஒன்னா இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேர் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. அவங்கள ரெண்டு மதுக பாய்ப்புச்சு, நஜாத்துன்னு ஒரு மதுகம், ஜாக்குன்னு ஒரு மதுகமா. ஜம்யாத்துல் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆனே ஹதீஸையும் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு இவன் சொல்றான் நீ ஒரு மதுஹப தோட்டு உண்டாக்கிக்கிட்ட அப்படின்னு அவனை சொல்றான். அவன் சொல்றான் நீ தான் ஒரு மதுஹப உண்டாக்கிருக்க அப்படின்னு இவனை சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு மதுஹப உண்டாக்கிட்டாங்க தனியே. அதனால குர்ஆன் ஹதீஸை மட்டும் வச்சு எதையுமே செய்ய முடியாது, எதையுமே விளங்க முடியாது. இல்லாத விளங்க பெரும்பாலும் விளங்காது. அது நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா இன்ஷால்லா அந்த பின்னால உள்ள ஆயத்துக்களை நிறைய வரும், பல இடங்கள்ல சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல இந்த சிராத் அல்லதீன் அன்னந்தாலேயும் ஹைரில் மௌதூபாலேயும் வலதுபாலின்னு இருக்குது, இதுதான் மதுஹபுகள்லாம் கூடும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இந்த ஆயத்து. யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயன்னு அல்லாட்ட போய் கேட்கிற நம்ம. அப்ப அவங்க யாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள், சித்தீகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாலு கூட்டத்தார் சொல்றேன். சரி, நாலு பேர்ல நபிமார்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ நபிமார்கள் யாரு ரசூலுல்லாஹிக்கு மேல கிடையாது. சித்தீகள் இருக்கலாம், இப்பவும் இருக்கலாம், சுஹதாக்கள் இருக்கலாம், சாலிஹீன்கள் இருக்கலாம். இப்ப சாலிஹீன்கள் சரி, மூணு கூட்டத்தாரையும் விட்டுருங்க, சித்தீகள் இல்லைன்னு வச்சுங்க, அவங்க யாரும் நமக்கு தெரியாது. சுஹதாக்கள் சுஹதாக்கள் சொன்னா
தீனுக்காக வேண்டி எதிரிகளிடத்தில் போர் செய்து தங்களுடைய உயிரை போக்கிக் கொண்டவர்கள் போர்க்களத்திலே. அவர்களுக்கு பேர் ஷஹீத். ஷஹீதுக்கு பண்ண சுகதா. இப்ப அவர்களும் இல்லைன்னு வச்சுங்க, சாலிஹங்கள் இருக்கிறார்கள் நல்லடியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 80ல் பிறந்து 150ல் மௌத்தானாங்க. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150ல் பிறந்து 204ல் மௌத்தானாங்க. இப்ப 1200 வருஷத்துக்கு முன்னால உள்ளவங்க, 1300 வருஷத்துக்கு முன்னால உள்ளவங்க. இப்ப அவர்கள் சாலிஹங்கள் அல்லவா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா, ஷாபி ரஹ்மத்துல்லா, மாலிக், இவங்கெல்லாம் சாலிஹங்களை சேர்க்க முடியாதா? எவ்வளவு பெரிய விலாயத்து உள்ளவங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவங்க அப்படிங்கிறது சரித்திரத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அபூ ஹனீஃபா, ஷாபி ரஹ்மத்துல்லா, அவங்களை பற்றி எல்லாம் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடி தொடர்பு கொண்டவர்கள், அவர்களுடைய ஞானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்தே பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு பெரிய ஞானவான்களாக அவர்கள் இருந்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள், தொடர்பு கொண்டவர்கள் என்று சொன்னால் நேரடியாக அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, கனவின் மூலமாக, இல்ஹாமின் மூலமாக, மற்றுமல்ல பல அறிவிப்புகளின் மூலமாக, இப்படிப்பட்ட உதிப்புகளின் மூலமாக அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு தங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எத்தனையோ சம்பவங்கள், நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் அவர்கள். இப்ப சிராத் அல்லதீன் அன்அம்தா அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று சொல்லும் பொழுது ஷாபிகாரவங்க இப்படி நினைச்சுக்கலாம், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. ஹனபிகாரர்கள்லாம் எங்களை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. சொன்னா என்ன தப்பு? தப்பு இல்லை என்பது மட்டுமல்ல, அப்படித்தான் சொல்லணும். எங்களை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போன்ற மனிதர்கள் இருக்கின்றார்களே, உயர்ந்த மனிதர்கள், நீ அருள் புரிந்த மனிதர்கள், உன்னுடைய அருளை பெற்ற மனிதர்கள், அவருடைய வழியிலே நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்ளும். ஆக அல்லாஹு தாலாவுடைய அருள் பெற்ற மனிதர்கள் யார் இருக்கின்றார்களோ, உதாரணத்துக்காக சொன்ன அபூ ஹனீஃபா, ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த சிராத் அல்லதீன அன்அம்தா அலைஹிங்கிறதுக்கு அதிர்த்து வந்து அபூ ஹனீஃபாவோ ஷாபி சொல்றாங்க அப்படின்னு எங்கேயும் போய் சொல்லிடாதீங்க, அப்படி அர்த்தம் அல்ல. யாரின் மீது நீ அருள் புரிந்தாய் அப்படின்னா, அருள் புரியப்பட்ட அந்த மனிதர்கள் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி கட்டுப்பட்டவர்கள் தான், அபூ ஹனீஃபாவும் கட்டுப்பட்டவர்கள் தான், அதே போன்று மாலிக் ரஹ்மத்துல்லா, அஹமது பின் ஹம்பல், எல்லாமே அதுக்குள்ள கட்டுப்பட்டவங்க. அதை போல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள இப்பவும் இருக்கிறாங்க, இனிமேலும் இருக்கிறாங்க, வருவாங்க, சாலிஹீன்கள், அவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயா என்று கேட்டுக்கொள்வது. ஆக குர்ஆன் ஹதீஸ் என்பது மட்டும் போதாது, ஒரு மனிதன் ஹிதாயத், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் முதல்ல கேட்டோம், நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக, அல்லது நடுநிலையான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. அந்த நடுநிலையான வழி, நேரான வழி என்பது எது? யாரின் மீது அருள் புரிந்தாயோ, புரிந்திருக்கின்றாயோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த வழியிலே போனார்களோ, நடந்தார்களோ, அந்த வழியை எங்களுக்கு காட்டுவாயாக, அந்த வழியிலே எங்களையும் நடத்தாட்டுவாயாக, கொண்டு போய் சேர்ப்பாயாக என்ற அர்த்தம் எல்லாம் அதற்கு சொல்லப்படுகின்றது. அந்த அர்த்தங்களை எல்லாம் வைக்க வேண்டும். அப்ப ஹிதாயத்து என்பதற்கு, நேர்வழி பெறுவதற்கு, நல்லது நேர்வழியில் போய் சேர்வதற்கு வெறுமனே அறிவு மட்டும் போதாது, அறிவுடைய மனிதர்களும் வேண்டும். இல்மு மட்டும் போதாது, இல்முடைய மனிதர்களையும் தொடர்ந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வேறொரு இடத்துல இப்படி சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சாதிகீன்களுடன் இருங்கள் அப்படின்னு சொல்றான். சாதிகீன் அப்படின்னு சொன்னா உண்மை பேசக்கூடியவர்களுடன் நீங்கள் சேர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்றாங்க, உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள். உண்மையாளர்கள் அப்படின்னு சொன்னா இந்த வெறுமனே நம்ம பொய் சொல்லாம உண்மை சொல்றது அப்படிங்கிற அர்த்தம் மட்டுமல்ல, அந்த உண்மையாளர்கள் சாதிகீன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை படிக்கு தங்களுடைய தங்களை முழுமையாக அமைத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை அணுவளவும் பிசகாது செய்யக்கூடியவர்கள், ஏவல்களை எடுத்து விளக்கல்களை விடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் சாதிகீன்கள் என்பதாக சொல்லப்படும். அவர்களோடு எங்களை நீ சேர்த்து வைப்பாயாக, அவர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹால சொல்லுங்க, கூறும் சாதிகீன், சாதிகீன்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று சொல்லுங்க. பொதுவாக மனிதன் இந்த சூரத்தில் பாத்தியார் நோக்கம் என்ன என்று கேட்டா, அடியார்கள் அல்லாஹுடன் போய் இணைய வேண்டும், சேர வேண்டும், அல்லாஹுடன் மனிதர்கள் போய் சேர வேண்டும், அதற்குரிய வழிவகைகள் அனைத்தையும் சூரத்தில் பாத்தியாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். இப்ப அல்லாஹுடன் போய் நேரடியா மனிதன் சேர முடியுமா? சேர முடிந்தவர்கள் சேர்ந்து கொள்ளலாம், அல்லாஹுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இருந்தால் செய்யலாம். ஆனா அது எல்லா மனிதர்களும் சாத்தியமானு கேட்டா, எல்லா மனிதர்களும் சாத்தியம் கிடையாது. நபிமார்கள் நேரடியாக அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டார்கள்,
பிறகு அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்வதற்குரிய வாய்ப்பும் வசதியும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நபிமார்களோடு போய் மற்றவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். இப்ப வலிமார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இந்த அவுலியாக்களும் கூட நேரடியாக போய் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ள முடியாது, ரசூல் வழியாகத்தான் போகணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியாகத்தான் போகணும். அதுதான் அவர்களுக்கு அவர்களுக்கு மேலே உள்ளவர்கள், அவர்களுக்கு மேலே உள்ளவர்கள், அவர்களுக்கு மேலே உள்ளவர்கள், அவர்களுக்கு முந்தி உள்ளவர்கள், இவர்கள் வரிசையாக தொடர்பு கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் போய் சேர வேண்டும். எப்படி என்றால் அல்லாஹ்விடத்தில் போய் ஒரு மனிதன் சேருவதற்கு, இப்ப நம்ம காலம் செல்ல செல்ல பிந்தி வந்துகிட்டே இருக்கிறோம், அல்லாஹ்வுடன் போய் சேருவதற்கு பல படிகள் இருக்கின்றன. திடீர்னு தாவி போய், அதாவது ஒரு மாடி மாடிக்கு செல்லுவதானால் ஒரு ஏணியின் மூலமாக படிகளின் மூலமாக செல்லுகின்றோம். ஒரே தாவா தாவி ஒரே நேரத்துல ஒரே ஸ்டெப்ல ஒரே தாண்டுதல்ல போய் ஒரு மாடி அடைந்து விட முடியாது ஒரு மனிதன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக கால் எடுத்து வைத்து, ஒவ்வொரு படியாக கால் எடுத்து வைத்து, பல படிகளை கடந்து அதுக்கு பிறகு ஒரு மாடிக்கு போகணும். இப்ப ரெண்டாவது மாடிக்கு போறதா அது இன்னும் பல படிகளை கடக்கணும், மூணாவது மாடிக்கு போறதா பல படிகளை கடக்கணும். ஒரு மனிதன் ஏணியில ஏறணும், ஏறும்போது ஃபர்ஸ்ட் முதல் படியில காலை வச்சு திடீர்னு கடைசி படியில மேல இருக்கக்கூடிய திடீர்னு காலை வச்சா நான் கீழே தான் விழுவான். அந்த மனிதன் நிறைய அவனுடைய இலக்கை போய் அடைய முடியாது. அது போன்றுதான் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்வது. ஞானவான்கள் அதனாலதான் சொல்றாங்க, குன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இரு, அல்லாஹ்வுடன் சேர்ந்திரு. வயில்லம் தக்குன், அப்படி நீ அல்லாஹ் வயில்லம் தக்குன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆற்றல் உனக்கு இல்லையானால், வயில்லம் தக்குன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இருக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், குன் மஅமன் கான மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் யார் இருக்கின்றார் அவரோடு நீ சேர்ந்து, அல்லாஹ்வுடன் இருப்பவர்களோடு சேர்ந்து, அவர்களுக்கு பெயர் அப்துல்லா, அல்லாஹ்வுடையவர்கள் என்பதாக சொல்லப்படும். நேரடியா தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், யார் யார் தொடர்பு கொண்டு இருக்கின்றார்களோ, தொடர்பு கொண்டு முடித்து விட்டார்களோ, அவர்களோடு நீ சேர்ந்து என்று ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அம்சம் இங்கே அந்த கருத்தை அல்லாஹ் தர சிராத் அல்லதீன் அன்னந்த அலைஹிம் என்பதிலே சொல்லித் தருகின்றார். நல்ல மனிதர்களோடு தொடர்பு கொண்டுதான் அல்லாஹ்வை அடைய முடியும். அதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். யாரின் மீது நீ அருள் புரிந்துள்ளாயோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொண்ட பின்னால், இதுல இன்னொரு கருத்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே நான்கு விதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டத, நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். வேறொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, மூமினான மனிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு வஹுவ யதவல்ல சாலிஹீன், ஒரு மனிதர் சாலிஹான சித்தீகீன், நபிமார்கள் தான் முடிஞ்சு போயிட்டாங்க, இப்ப சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற இந்த மூன்று கூட்டத்தாருடன் தொடர்பு கொண்டு அவர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியை பின்பற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது இந்த மனிதனும் சாலிஹீன்களில் ஒருவனாக ஆகி விடுகின்றான். நான் அந்த வழியிலே செல்லுகின்றேன், செல்லுமா செல்ல வைக்க வேண்டும் என்று அல்லாஹாலாவிடத்தில் துவா கேட்கின்றேன், அல்லாஹாலா என்ன எனக்கு அந்த வழியை காட்டி அந்த நல்லடியார்கள் சென்ற வழியிலே செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா எனக்கு கொடுத்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது நானும் சாலிஹீன்களில் ஒருவனாக ஆகிவிடுகின்றேன், நானும் சாலிஹீன்களில் ஒருவனாக ஆகிவிடுகிறேன். இப்ப சாலிஹீன்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, பாக்கியம் என்னவென்று சொன்னால், அதை அல்லாஹாலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். வஹுவ யதவல்ல சாலிஹீன், அந்த அல்லாஹ் இருக்கின்றானே அவன்தான் சாலிஹீன்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான், நல்லடியார்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். இப்பொழுது நான் சாலிஹீன்களில் ஒருவனாக ஆகிவிட்டால் என்னுடைய காரியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். அல்லாஹ் எனக்கு பூரணமாக பொறுப்பேற்றுக் கொண்டு என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் கவனிக்கக்கூடிய தன்மை உடையவனாக அல்லாஹ் எனக்கு ஆகிவிடுகின்றான். அது முன்னால் நான் சொன்ன ஒரு கருத்து, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா சொன்னதாக, யா மூசா குன்லி கமா உரியது, நான் விரும்பியதை போன்று எனக்கு நீ ஆகிடுவாயாக, அக்குன்லக்க கமா துரியது, பிறகு நீ விரும்பியதை போன்று நான் ஆகிவிடுகின்றேன். இப்ப நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, அந்த சாலிஹீன்கள் நல்லடியார்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியை தேடி ஆய்வு செய்து அந்த வழியிலே செல்லக்கூடிய தன்மையை அமல்களை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உண்டாக்கி கொண்டால் அல்லாஹாலா அப்படிப்பட்ட அந்த சாலிஹீன்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இவர் கேட்கக்கூடிய இவர் வேண்டக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் தன்மைகளையும் அவருக்கு வழங்கி விடுகின்றான் அல்லாஹாலா. அதாவது அல்லாஹாலா சொல்லுவதையெல்லாம் இந்த மனிதன் கேட்கும் பொழுது, அப்படி கேட்டு நடந்து இறுதியான ஒரு நிலையை அடையும் பொழுது இந்த மனிதன் சொல்லுவதையெல்லாம் அல்லாஹ் கேட்கின்றான், மனிதர்கள் சொல்லுவதையெல்லாம் அல்லாஹ் கேட்கின்றான்.
எந்த துவாவை கேட்டாலும் சரி அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த கோரிக்கையை வைத்தாலும் சரி அது நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை இந்த சாலியகான மனிதன் அடைந்து விடுகின்றான். அதனாலதான் அல்லாஹால சிராத் அல்லதீர் அண்ணாம் தாலை, யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவருடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்குமாறு சொல்லுகின்றான். அந்த வழி நமக்கு கிடைத்து விட்டால் பிறகு நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள், நாம் கேட்கக்கூடிய துவாக்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு எல்லா விதமான நன்மைகளும் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். சரி, இப்படி நல்லடியார்களுடைய வழியை எங்களுக்கு நல்லடியார் வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று சொல்லும் பொழுது அது மட்டும் போதாது, தீயவர்களுடைய வழியை விட்டும் எங்களை நீக்கி வைப்பாயாக அப்படின்னு கேட்கணும். அதை அடுத்து அல்லாஹால சொல்லுகின்றான். எப்படி நேர் வழி வேண்டும், அது இந்த மனிதர்களுடைய வழி வேண்டும் என்று கேட்கின்றோமோ அதே போன்று யார் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானார்களோ, தவறான வழியிலே நடந்து சென்றார்களோ அவருடைய வழியை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று கேட்கக்கூடிய ஒரு அமைப்பை, கருத்தை அடுத்து உள்ள வாசகத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். அந்த வழி எப்படிப்பட்ட வழி என்று சொன்னால் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அது எப்படிப்பட்ட வழி, அந்த நல்லடியார்கள் யாரின் மீது அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவருடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. இன்னும் ஹைரில் மௌதூபி அலைஹிம், யாரின் மீது கோபம் கொள்ளப்பட்டதோ அப்படிப்பட்டவர்களுடைய வழி அல்லாத நல்ல வழி. மஹ்தூப் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய கோபம் இறங்கியவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். மஹ்தூப் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள், மஹ்தூப் அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம். ஹைரில் மஹ்தூப் அப்படின்னா அந்த ஹைருங்கிறது அதுக்கு எதிர்மறையானது, அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகாதவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அலைஹிம்னா அவர்கள் மீது அப்படிங்கிற அர்த்தம். இப்ப அவர்களின் எவர் இப்படி அர்த்தம் செய்வது, இப்படி செய்யணும், எவரின் மீது கோபம் கொல்லப்படவில்லையோ, உன்னுடைய கோபம் இறங்கவில்லையோ, உன்னுடைய கோபம் ஏற்படவில்லையோ அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக அப்படிங்கிற அர்த்தம். ரயிலில் அதுக்கு தான் நம்ம சுருக்கமாக அந்த கருத்து அர்த்தம் சொல்லப்படுகின்றது. ரயிலில் மௌதூபி ஆலேஹிம், யாரின் மீது உன்னுடைய கோபம் இல்லையோ அப்படிப்பட்ட நல்லடியாருடைய வழி. அதே மாதிரி அப்படிங்கிற வார்த்தையினுடைய பன்மை வால்லீன் அப்படிங்கிறது. அதே மாதிரி வலா என்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே அந்த எழுத்து, அது இல்லை என்ற பொருளை குறிக்கக்கூடியது, எதிர்மறையானது. வால் அப்படின்னு சொன்னா வழிகட்டவன், வால்லீன் வழிகட்டவர்கள், வழி தவறியவர்கள். வலம் வால்லீன் வலா என்ற அந்த லா என்ற வார்த்தையை சேர்க்கும் பொழுது வழி, யார் வழி தவறி வழிகட்டவர்களாக வழிகேடு உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய வழி அல்லாத அந்த வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயா. இரண்டு பேருடைய வழி எங்களுக்கு வேண்டாம், இரண்டு பேருடைய வழியிலே எங்களை நடத்தாட்ட வேண்டாம். ஒரு ஒரு சாரார் யாரு, மௌலூப், அவர்களின் மீது நீ கோபம் கொண்ட மனிதர்கள். இன்னொரு சாரார் யார், வால்லீன், வழி தவறியவர்கள். இந்த இரண்டு சாரார்களுடைய வழி அல்லாத நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று அதற்குடைய விளக்கம். சரி, இங்கே இந்த ஹைரில் மௌதூபி, அல்லாஹுவின் மீது அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் உள்ள, கோபம் கொண்ட அந்த மனிதர்கள் யார், வழி தவறிய மனிதர்கள் யார் அப்படிங்கிறது பல விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. தவறான வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு ரெண்டு விதமான சிபத்து தன்மைகளை அல்லாஹால சொல்லுகின்றான். ஒருவர் மௌதூபி அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டவர்கள். இன்னொரு சாரார் தவறான வழியிலே செல்லக்கூடிய வால்லீன். இந்த ரெண்டு சாரார் யார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்குகின்றார்கள். பிறகு முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு பலவிதமான கருத்துக்களையும் சொல்லுகின்றார்கள். அதை நம்ம இப்ப பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதி இப்னு ஹாத்தம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள், அல் யஹூது மஹ்லூபு அலைஹிம், யஹூதிகள் இருக்கின்றார்களே யூதர்கள், அவர்கள் தான் மஹ்லூபு அலைஹிம் என்பவர்கள். மஹ்லூபு அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹ் கோபம், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிய மனிதர்கள், கோபம் கொண்ட மனிதர்கள், அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்ட மனிதர்கள் யஹூதிகள். வன் நசாரா லாலும், நசாராக்கள் இருக்கின்றாரே அவர்கள் தான் வழி தவறியவர்கள். இப்ப ஹைரில் மௌதூபி அலைஹிம் அப்படிங்கிறது யூதர்கள் சென்றார்களே அந்த வழி அல்லாத, வலம் வால்லின் என்று சொன்னால் நசாராக்கள் சென்றார்களே கிறிஸ்தவர்கள் அந்த வழி அல்லாத, நல்ல உன்னுடைய அருளை பெற்ற நல்லடியார்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த கைரில் மௌதூபி அலைஹிம் அப்படிங்கிறதுக்கு யூதர்கள், அந்த மௌதூபி அலைஹிம் என்பவர்கள் யூதர்கள், வழி வழி தவறியவர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். இந்த விளக்கத்தை, இந்த கருத்தை பல முஃபஸ்ஸிர்கள் தங்களுடைய தப்சீர்களிலே இது மிகச் சரியானது என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சரி, ஏன் அவர்கள், இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே, அவர்களும் அல்லாஹுடைய வேதத்தை பெற்றவர்கள் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு வேதத்தை பெற்றவர்கள், தௌராத் வேதத்தை பெற்றிருந்தார்கள். நசாராக்கள் கிறிஸ்தவர்களும் வேதத்தை பெற்றவர்கள் தான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் என்பதாக சொல்லப்படும். பல இடங்களில் அல்லாஹால சொல்லுகின்றான், பின்னால வருவது நிறைய, யா அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்களே என்று கூப்பிடும் பொழுது அது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹால கூப்பிடுகின்றான், அழைக்கின்றான், அங்கே சொல்லி காட்டுகின்றான். இப்ப ரெண்டு பேருமே வேதக்காரர்கள் தான். நமக்கு எப்படி அல்லாஹாலாவிடத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குர்ஆன் கிடைத்ததோ, அதே போன்று யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தௌராத் என்ற வேதம் கிடைத்தது, கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இன்ஜீல் கிடைத்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ரெண்டு சாராரும் தங்களுடைய வேதங்களை தங்களுடைய கருத்தின்படி, தங்களுடைய அறிவுப்படி, தங்களுடைய மனோ இச்சையின்படி திருப்பிக் கொண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலாவுடைய கோபத்திற்கு இலக்காகிவிட்டார்கள், வழி தவறிய தன்மை உடையவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அதனால அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. அந்த மனிதர்களுடைய தன்மை, அவர்களுடைய வழி நமக்கு கிடைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹால இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லுகின்றார்கள், யூதர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அமலை இழந்து விட்டார்கள், அமல் செய்வதை விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு அறிவு இருந்தது, இல்ம் இருந்தது, ஆனால் அமலை விட்டு விட்டார்கள். நசாராக்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு இல்ம் இருந்தது, அமலை அவர்கள் இல்மை இழந்து விட்டார்கள், அமல் செய்வதிலே அவர்கள் முந்தி சென்றார்கள். அந்த அமல் வந்து இல்ம் இல்லாததின் காரணமாக, தவறான அறிவின் காரணமாக, அது அல்லாஹால காட்டி தராத அமல்களை செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். கிறிஸ்தவர்களிலே ஒரு சாரார் இப்படியும் இருக்கின்றார்கள் நம்ம பார்க்கிறோம். அதாவது அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, உலக ஆசாபாசங்களிலே ஈடுபடக்கூடாது என்பதாக தங்களை அமைத்துக் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டிய தாங்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கிக் கொள்ளுகின்றார்கள். பாதிரிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய, பிரச்சாரத்திற்காக வேண்டிய அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் என்று ஒரு கூட்டத்தார். ஆனால் இவர்கள் சரியான அறிவு இல்லாததின் காரணமாக இந்த மாதிரி உலகத்தினுடைய வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி தீனுடைய வாழ்க்கை, மார்க்கத்தினுடைய வாழ்க்கை மட்டும் வேண்டும் என்பதாக தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள். இதன் காரணமாக தங்களுடைய, தங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த அறிவையும் தவற விட்டு விட்டார்கள். அந்த அறிவு தவறியதின் காரணமாக எப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற முறையையும் தவறிவிட்டார்கள். இவர் யூதர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு இல்ம் இருந்தது, இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக, ஆனால் அவர்கள் அமல் செய்வதிலே தவறிவிட்டார்கள். உலக ஆசாபாசங்களிலே முழுமையாக மூழ்கிவிட்டார்கள் அவர்கள். இவர்கள் உலக ஆசாபாசங்களை குறைத்துக் கொண்டு தீனிலே இருக்கின்றோம், மார்க்க சேவைகள் செய்கின்றோம், மார்க்கத்திலே நாம் முழுமையாக நுழைந்து விட்டோம் என்பதாக கருதி கொண்டு தவறான வழியிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கி கொண்டார்கள் கிறிஸ்தவர்கள். யூதர்களோ அறிவு சரியாக இருக்கின்றது, அவர்களுக்கு அறிவு இருக்கின்றது, இதுதான் சரியான பாதை, இதுதான் நல்ல பாதை என்பதாக தெரிந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த வழியிலே அமல் செய்வதை விட்டுவிட்டு முழுமையாக உலகத்தின் பக்கமே, துன்யாவின் பக்கமே தங்களுடைய எல்லா நோக்கங்களையும் ஆக்கிக் கொண்டார்கள். தங்களுடைய ஆசாபாசங்கள் அனைத்தையும் துனியாவை தேடக்கூடியதாகவே ஆக்கிக் கொண்டார்கள் அவர்கள். பின்னால் நிறைய அது பற்றி சம்பவங்கள் வரும். அல்லாஹால அவர்களுக்கு கொடுத்திருந்த ஞாபகத்துகள் ஏராளம், இந்த யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக, அவர்களின் மூலமாக. ஆனால் அந்த ஞாபகத்துகளை எல்லாம் கொடுக்க கொடுக்க இன்னும் அதிகமாக வேண்டும் என்று தேடினார்களே தவிர, போதும் என்ற மனப்பான்மையோடு அமல் செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக அவர்கள் ஆகிக் கொள்ளவில்லை. அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹாலுடைய கோபத்திற்குரியவர்களாக ஆனார்கள். இவர்கள் அறிவில்லாததின் காரணமாக, இந்த கிறிஸ்தவர்கள் அறிவில்லாததின் காரணமாக, இல்மில்லாததின் காரணமாக தவறான வழியிலே ஈடுபட்டதனால அவர்கள் வழிகட்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக மௌதூபி அலைஹிம் என்பதை கொண்டு கருத்து யூதர்களும், வலல்லீன் என்பதை கொண்டு கிறிஸ்தவர்களும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை வைத்து சொல்லக்கூடிய விளக்கம். ஆனால் இதே போன்று
யார் யார் அல்லாஹு தாலாவுடைய கோபத்திற்கு இலக்கானவர்களோ, யார் யார் வழி தவறியவர்களோ, அவர்கள் அனைவரும் இதில் சேருவார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்கள் சேர மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்து அல்ல, எல்லாரும் அதில் சேருவார்கள். குறிப்பாக அந்த யூதர்கள் சென்ற வழி இருக்கின்றது, அது ரொம்ப தவறானது. அதே போன்று கிறிஸ்தவர்கள் சென்ற வழி இருக்கின்றது, அதுவும் தவறானது. அவர்கள் அமலை இழந்து விட்டார்கள், இவர் எளிமை இழந்து விட்டார்கள், அதன் காரணமாக தவறான வழியிலே போய்விட்டார். இப்ப நமக்கு அதிலிருந்து என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இந்த இவர்கள் சென்ற வழி அல்லாத உன்னுடைய அருள் பெற்ற நல்லடியார்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியை எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக, அந்த வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது, நம்மிடத்தில் இந்த யூத நசாராக்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தவற விட்டு விட்டார்களே, அந்த ரெண்டு அம்சங்களும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகின்றார். என்ன ரெண்டு அம்சம்? ஒன்று இல்மு, மற்றொன்று அமல். இல்மும் இருக்க வேண்டும், அமலும் இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில உம்மத்து முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்தினருக்கு வெறும் இல்மு மட்டும் இருந்தாலும் போதாது, வெறும் அமல் மட்டும் இருந்தாலும் போதாது. இல்மு மட்டும் இருந்தாலும் தவறி விடுவார், அமல் மட்டும் இருந்தாலும் தவறி விடுவார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஒரு மனிதன் ஆலிமாக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் எந்த விதமான சிறப்பும் கிடையாது. பெரிய பெரிய ஆலிமாக இருக்கின்றார், எல்லா விதமான கல்விகளும் அவருக்கு தெரியும், கலைகளும் தெரியும், மிகப்பெரிய ஞானம் பெற்றவராக இருக்கின்றார். உலகத்தில் எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்றார். அவருடைய அல்மை, அவருடைய அறிவை மக்கள் எல்லாம் பாராட்டுகின்றார்கள். உலக மக்களும், உலகத்தினுடைய உலக அரங்கிலே அவருக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கின்றது. பெரிய அறிவாளி, பேரறிஞர், அப்படி எல்லாம் பட்டம் இருக்கின்றது, ஒரு பெரிய ஆலிம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாவிடத்தில் என்ன மதிப்பு இருக்கு? அல்லாவிடத்தில் இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இல்மு இருக்கின்றதே அவர்கள் யூதரோ, அவர் யூதரோடு சேர்ந்தவர், யூதர்களோடு சேர்ந்தவர். யூதர்களுக்கு இல்மு இருந்தது, அமல் இல்லை அவரிடத்துல. அப்போ ஒருவரிடத்தில் இல்மு இருந்தால் அந்த இல்முக்கு தகுந்த மாதிரி அவரிடத்தில் அமல் இருக்க வேண்டும். எவ்வளவு இல்மு இருக்கின்றதோ அவ்வளவு அமல் இருக்க வேண்டும். சாதாரணமான ஒரு ஆலிம் சார், அவர் சாதாரணமான அமல் செய்தாலே அல்லாஹ் ஒத்துக்குவான். கொஞ்சம் கூடுதலான அறிவு பெற்ற ஒரு ஆலிம் சார், அவர் கூடுதலான இல்மு இருக்க வேண்டும். அவரிடத்துல இன்னும் அதிகமான இல்மு இருக்கின்றது, இன்னும் அதிகமான அமல் இருக்க வேண்டும். எவ்வளவு இல்மு இருக்கின்றதோ அவ்வளவு அதிகமான அமல் இருக்க வேண்டும். அதனாலதான் உலகத்திலேயே அதிகமான இல்மை பெற்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை போன்று அமல் செய்தவர் யாரும் கிடையாது, அவர்களை போன்று அமல் உடையவர்கள் யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அமல் செய்ய எந்த சஹாபாக்களாலும் முடியவில்லை. ஹதீஸ்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்ப இல்மும் இருந்தது, அமலும் இருந்தது. அதை தங்களுடைய உம்மத்தினருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு மனிதர் அறிவை பெற்று, இல்மை பெற்று அந்த இல்மின்படி அமல் செய்யவில்லையோ அந்த ஆலிம் இருக்கின்றாரே, அவருக்கு கியாமத்து நாளில் முதன் முதலாக அவருக்கு நரகத்தினுடைய தண்டனை வழங்கப்படும். முதன் முதலாக நரகத்தில் எரியப்படக்கூடிய மூன்று நபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸில் அதில் ஒரு ஆலிமும் ஒருவர், அமல் செய்யாத ஆலிம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இல்மை கற்று இருக்கின்றார், கற்ற இல்மின்படி இல்மை மக்களுக்கு சொல்லவில்லை, மூடி மறைக்கின்றார். தன்னுடைய உலக ஆதாயத்திற்காக வேண்டி அதை மக்களுக்கு சொல்லாமல் இருக்கின்றார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவருக்கு நெருப்பு கடிவாளம் போடப்படும் என்பதால், நரகத்திலே நெருப்பினுடைய கடிவாளம் மாட்டப்படும், அதை கொண்டு அவர் வேதனை செய்யப்படுவார், தண்டனை கொடுக்கப்படுவார் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இங்கே அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினருக்கு பொதுவாக சொல்லி காட்டுகின்றான், இல்மும் தேவை, அமலும் தேவை. இல்ம் இல்லாமல் அமல் செய்யக்கூடாது, அமல் இல்லாமல் இல்மு உடையவராக மட்டும் இருக்கக்கூடாது. சாதாரணமாக சில பேரை பார்க்குறோம், நல்லா அமல் செய்வாங்க, தொழுவாங்க, நிறைய தொழுவாங்க, நல்லா நோன்பு வைப்பாரு. தொழுகையுடைய சட்டத்தை கேட்டால் அறவே தெரியாது. தொழுகையில் பரல் என்ன, வாஜிப் என்ன, சுன்னத் என்ன, முஸ்தஹப் எது, எந்த காரியத்தினால் தொழுகை முறியும், எந்த காரியத்தினால் தொழுகை முறியாது, எதை செய்தால் மக்ரூஹ், எதை செய்தால் அல்லாஹத்தாலா விருப்பப்படுவான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. தெரியாமல் அவர் பாட்டுக்கு தொழுதுட்டே இருப்பார், அதுவும் இருக்கக்கூடாது. அது வெறுமனே நசாராக்கள் செய்வதை போன்று அமல் செய்ய இல்ம் இல்லை அவரிடத்துல. சரி, இந்த செய்யக்கூடிய இந்த அமல், இவர் நிறைய தொழுகிறாரு, நல்லா நோன்பு வைக்கிறாரு, செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹத்தாலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் அதில் தப்பும் தவறும் வந்துவிடக்கூடாது. தவறு வந்து விடாமல் இருப்பதற்கு இல்ம் தேவை கட்டாயமாக. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருக்கின்றதே, தலபுல் இல்மி ஃபரீதத்துன், இல்மை தேடிக்கொள்வது பரல் கட்டாய கடமை என்று சொல்லுகின்றார்களே ஆணுக்கும் பெண்ணுக்கும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிமா, முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது,
எந்த துறையிலே அவர் ஈடுபடுகின்றாரோ, எளிமை தேடுவதுன்னா மதரசாவில் போய் உட்கார்ந்து 7 வருஷம் படிக்கிறது அப்படிங்கறது அர்த்தம் அல்ல. எந்த வேலையை செய்ய போகின்றார் அது சம்பந்தப்பட்ட எல், அது சம்பந்தப்பட்ட அறிவு அவருக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் கடை வைக்கிறாரு, இரும்பு கடை வைக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த கடை சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுது, எப்படி விற்பனை செய்யணும், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும், எப்படி கடன் கொடுக்கணும், கடன் வாங்கணும், எப்படி கஸ்டமர்ஸ்கிட்ட பேசணும், மனிதர்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இது ஒரு இல்ம். அந்த கடையின் மூலமாக, அந்த வியாபாரத்தின் மூலமாக எது ஹலால் எது ஹராம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒருவர் திருமணம் செய்ய போகின்றார், ஒரு வாலிபர் திருமணம் செய்ய சம்பந்தமாக எல்லா கல்விகளையும் அவர் கற்றுக்கொண்டாக வேண்டும். அவர் மீது ஃபர்ல் கட்டாய கடமை. கடை வைக்கக்கூடியவருக்கு, தொழில் செய்யக்கூடியவருக்கு அது சம்பந்தமான இல்மை படிப்பது ஃபர்ல். திருமணம் செய்யக்கூடிய நேரம் வந்தால் திருமணம் சம்பந்தமான இல்மை படிப்பது ஃபர்ல் கட்டாயம் அவருக்கு. பிரயாணம் போகின்றார், ஒரு முசாஃபிர் வெளியூருக்கு பிரயாணம் செய்கின்றார். பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பிரயாணிக்கு என்ன இல்மு தேவையோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வெளியூர்ல போனா எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி போக வேண்டும் வர வேண்டும், அந்த ஊர்ல போய் எப்படி இருக்க வேண்டும், எப்படி எல்லாம் மக்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்யலாம், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முசாபிருக்குரிய அவையில். இப்படி ஏராளமா என்னென்ன எந்த வேலையை செய்தாலும் சரி, அந்த வேலைகளுக்கு ஒரு அயல்மு இருக்கின்றது, ஒரு அறிவு இருக்கின்றது, அந்த அறிவை படித்துக் கொள்வது கட்டாய கடமை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஆக இந்த உம்மத்தினர் இல்மு உடையவராகவும் இருக்க வேண்டும், அமல் உடையவராகவும் இருக்க வேண்டும். ரெண்டும் சேர்ந்ததற்கு பெயர் தான் சிராத் அல்லதீ அன்அம்தா அலைஹிம் என்பது வந்துடும். அப்பதான் வந்துடும் அந்த இந்த ரெண்டும் சேரும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா இடத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த ஹிதாயத்து நேரான வழி என்பது கிடைக்கும். யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது அவர்கள் யார் தெரியுமா, இல்முடையவர்கள் அமல் உடையவர்கள். இல்மும் இருக்கும் அமலும் இருக்கும் அவர்களிடத்தில். யூதர்களை போன்று வெறும் இல்முடையவர்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள், நசாராக்களை போன்று வெறும் அமலுடையவர்களாக மட்டும் அவர்கள் இருக்க மாட்டார்கள், ரெண்டும் சேர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகிறார். இங்கே மற்றொரு கருத்து விளக்கப்படுகின்றது, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ரெண்டு, அது போன்று யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வழியெல்லாம் விட்டு, அந்த வழியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த வழியிலே எங்களை நீ செலுத்தி விடாதே, நடத்தாட்டி விடாதே அப்படிங்கிற கருத்து. பிறகு இந்த வலவாலி, பொதுவாக அல்லாஹத்தாலா குர்ஆன்ல பல இடங்களிலே வழி தவறியவர்கள், வழிகட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு வாலின் அப்படிங்கிற வார்த்தை அல்லது வால் என்ற ஒருமையான அந்த வார்த்தையை அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றார். இது வலாலத் என்று சொல்லப்படக்கூடிய வேர் சொல்லிலிருந்து, மஸ்தரிலிருந்து வந்தது. வலாலத் அப்படின்னு சொன்னா வழி தவறுதல், தவறான வழி என்ற அர்த்தம். இந்த வலாலத் இருக்கின்றதே வழி தவறுதல் என்பது, அது 4 வகையான நிலைகளில் அந்த வழி தவறுதல் என்பது ஏற்படும் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வழி வலாலத்து அர்பாத்து அக்ஸாம், வழி தவறுதல் என்பது, வழிகேடு என்பது 4 வகைகளாக அமைந்திருக்கின்றன. ஒன்று, மல்லம் எஸ்மா தாவத்த தௌஹீத், தௌஹீதுடைய அழைப்பை கேட்காதவர்களும் இந்த வழி தவறியவர்கள் தான். தாவத்னு சொன்னா இஸ்லாமிய தாவத், தீனுடைய தாவத், வழி தீனுடைய அழைப்பு, தீனுடைய அழைப்பு அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒருத்தருக்கு உலகத்துல தீனுடைய அழைப்பு பிரச்சாரம் அவர்களுக்கு எட்டவே இல்லை, தீனை பற்றியே அவர்களுக்கு தெரியாது, அப்படியே இருந்து மௌத்தா போயிட்டார் அவர். இவரும் வழிகேட்டில் உள்ளவர் தான், வலாலத்தில் உள்ளவர், வழிகேட்டில் உள்ளவர். இன்னொருவர் வமன் யஸ்மா வலம் யஸ்தமிஉ இலைஹி, தீனுடைய தாவத்தை கேட்கின்றார், அவருக்கு அழைப்பு பிரச்சாரம் இருக்கின்றது, அது அவருக்கு சொல்லப்படுகின்றது, ஆனால் அதை காது தாழ்த்தி கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ பேருக்கு தீனுடைய தாவத்து கொடுக்கப்படுகின்றது, அழைப்பு கொடுக்கப்படுகின்றது, சரிதான் பார்க்கலாம் போங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, ஏற்று கொண்டிருக்கக்கூடியவர்களிலும் பல பேர் இருக்கிறாங்க. அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெறுமனே பேர் வச்சிருக்கிறாங்களே தவிர வேற எதுவுமே தெரியாது அவருக்கு, முஸ்லீம்ங்கிற பேரை தவிர இஸ்லாம் என்ன சொல்றது, இஸ்லாத்துடைய கடமைகள் என்ன, இஸ்லாம் என்ற சொன்னா என்ன செய்ய வேண்டும், முஸ்லீம் என்று சொன்னா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அவர், அப்படிப்பட்டவர். சரி, ஓமான் யஸ்மா வலம் யஸ்தமிழே, அவர் கேட்டிருப்பார் தீனுடைய தாவத்தை, தாவத்தை அவருக்கு போய் சேர்ந்திருக்கும், ஆனால் அதை பற்றி சிந்தனையே இருக்காது.
அதை காது தாழ்த்தி கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையே அவருக்கு இருக்காது, எண்ணமே இருக்காது. அப்படிப்பட்ட இவரும் வழிகேட்டில் உள்ளவர் தான். மூன்றாவது வமை எஸ்மா எஸ்தமியோ, அவருக்கு அழைப்பு பணி போய் சேர்ந்திருக்கும், அவருக்கு அழைப்பு பிரச்சாரம் போய் சேர்ந்திருக்கும், கேட்டு இருப்பார். வயஸ்தமியோ, அதை காது தாழ்த்தி கேட்டு அதை ஏற்றுக்கொண்டும் இருப்பார். ஆனால் வலம் யுகுமின் பிஹி, அதை நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டார், ஈமான் கொண்டிருக்க மாட்டார். அவர் தாவத்தை கேட்டிருப்பார், அதை ஏற்றுக்கொண்டு இருப்பார், நீங்க சொல்றதெல்லாம் நல்லதுதான் அப்படின்னு ஒத்துக்கொண்டும் இருப்பார். ஆனா ஈமானுக்கு வரமாட்டார். அப்படி ரொம்ப பேர் இருக்காங்கல்ல, ரொம்ப பேர் மேடையில பேசுறாங்கல்ல, மீலாது மேடை, அந்த மேடைகள்ல வந்து மாற்று மதத்தார்கள் பேசுறாங்க, அவங்களாம் இந்த கூட்டத்துல சேர்ந்தவங்க தான். தாவத்து உங்க மார்க்க இஸ்லாம் மார்க்க ரொம்ப நல்லதுங்க, அதை நான் பரிபூர்ணமா மனப்பூர்ணமா ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஈமானுக்கு வர வேண்டியதான், அப்புறம் இஸ்லாத்துக்கு வர வேண்டியது ஏன் வர்றது இல்ல? அப்படி இவரும் வழிகேட்டில் இருக்கின்றார் அப்படிங்கிற அர்த்தம் தான். இவரும் வழிகாட்டில்தான் இருக்கார். அதனாலதான் ஒரு தடவை ஜின்னாவும் ஒரு பெரிய மனிதர் ஒருவர், ஒரு ஜின்னாவும் காந்தியும் சேர்ந்து அந்த பெரிய மனிதர், விலாயத்துள்ள பெரிய மனிதர், அவர் பேரு முகமது அலி, டெல்லியில இருந்தார். அந்த மௌலானா முகமது அலி அல்ல, முகமது அலி ஜவஹர்ல இருந்த அவங்கள அல்ல, இன்னொரு முகமது அலி ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த காலத்துல, அவங்கள்ட்ட போனாங்களாம் ஜின்னாவும் காந்தியும் அவங்கள பாக்குறதுக்காக வேண்டி. அதாவது ஜின்னா போறேன்னு சொன்ன உடனே நானும் வரேன்னு சொல்லி காந்தியும் போனார் கூட. அப்ப காந்தி அந்த பெரிய பெரிய மனிதர் இடத்துல, அந்த வலி உள்ளா இடத்துல இப்படி சொன்னார், உங்க இஸ்லாம் இருக்கவே ரொம்ப நல்ல மார்க்கம், ரொம்ப அற்புதமான மார்க்கம், குர்ஆன்லாம் நான் நிறைய படிச்சிருக்கிறேன், குர்ஆனுடைய சட்டங்கள் இந்த காலத்துல மனித சமுதாயத்திற்கு கட்டாயமாக தேவை, குர்ஆனுடைய முறைப்படி ஒரு மனிதன் ஆட்சி செஞ்சா இந்த உலகம் பூரா செழிப்பாக இருக்கும், ரொம்ப நீதியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை பத்தியும் குர்ஆனை பத்தியும் ரசூல்லா பத்தியும் நிறைய புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த பெரியவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம், கடைசியில சொன்னாங்களா, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னாங்க, பொய் சொல்றீங்க அப்படின்னு, இல்ல இல்ல உண்மையாத்தான் சொல்றேன் அப்படின்னு காந்தி சொன்னார். நான் உண்மையாத்தான் சொல்றேன், நல்ல மனதோட தான் சொல்றேன், இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தான், உங்க நபி உண்மையான நபி தான், முகமது நபி உண்மையான நபி தான், இஸ்லாம் ரொம்ப அற்புதமான மார்க்கம் தான் அப்படின்னு நான் உண்மையாத்தான் சொல்றேன், பொய் சொல்லல அப்படின்னாரு. இல்ல இல்ல நீங்க பொய் தான் சொல்றீங்க அப்படின்னு, இல்லையே நான் பொய் சொல்லல அப்படின்னாரு. அவருடைய நீங்க உண்மை சொல்றதா இருந்தா நீங்க முஸ்லீம் ஆயிட்டு இதை சொல்லணும், அப்பதான் உண்மை சொல்றேன்னு அர்த்தம். நீங்க உங்க மார்க்கத்திலேயே இருந்துகிட்டு இந்த மார்க்கத்தை போயிருந்தா பொய் சொல்றீங்கன்னா இருக்கு. அது மாதிரி யார் யார் அப்படி மேடைகள்ல பேசுறாங்களோ அவங்க பொய் சொல்ற ஆளை கொண்டு போய் மேடையில பேச வைக்க கூடாது. நான் சொல்றது நிறைய இஸ்லாத்தை பத்தி சொல்றான் அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லீம், சாதாரண ஒரு முஸ்லீம் கூப்பிட்டு பேச சொல்லுங்க. இஸ்லாத்தை சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனா அமல் இல்லையே. இன்னும் ஈமானே வரல, இஸ்லாமே வரல, இவர் இஸ்லாத்தை பத்தி சொல்றதுக்கு இவர் பொய் சொல்றாரு. பொய் சொல்லக்கூடிய மனிதர்களை கொண்டு போய் மேடையில பேச வைக்கணும்னு அவசியம் இருக்குது. இங்க அது மாதிரி வழிகேடு அப்படிங்கிறது மூணாவதாக கேட்டிருப்பார் தாவத்தை, இஸ்லாமிய தாவத்தை அழைப்பு, அதை ஒப்புக்கொண்டும் இருப்பார் நல்லதுதான் சொல்லிட்டு, ஆனா ஈமானுக்கு வரமாட்டார். இவரும் வழிகேட்டில் உள்ளவர் தான். நாலாவதாக வமை யஸ்மா வயஸ்தமே வயூமின், அவர் அழைப்பு பிரச்சாரத்தை கேட்டிருப்பார், அதை ஏற்றுக்கொண்டும் இருப்பார், ஈமான் கொண்டும் இருப்பார், வலம் யாமல் பிஹி, அதை கொண்டு அமல் செய்ய மாட்டார், அமல் செய்யாமல் இருப்பார். இவரும் வழிகேட்டில் உள்ளவர் தான். இப்ப வழிகேட்டில் உள்ளவர்கள் என்பவர்கள் வால் என்பவர்கள், வழி தவறியவர்கள் என்பவர்கள் நான்கு கூட்டத்தார்கள். இஸ்லாமிய பிரச்சாரம் அறவே, தீனுடைய பிரச்சாரம், தீனுடைய தாவத் அறவே எட்டாதவர்கள், அந்த தாவத்தை கிடைக்காதவர்கள், அல்லது கிடைத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒப்புக்கொள்ளாதவர்கள், அல்லது கிடைத்தது ஒப்பும் கொண்டார் ஆனால் ஈமான் கொள்ளாதவர்கள், அவர்களும் வழிகேட்டில் உள்ளவர்கள் தான். அல்லது தீனுடைய அழைப்பு பணி அவருக்கு கிடைத்தது, அழைப்பு கிடைத்தது, அதை ஏற்றுக்கொண்டார், பிறகு ஈமானும் கொண்டார், ஆனா அமல் செய்யல. இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன விளக்குதுல, நாலு தன்மைகளும் நமக்கு தேவை. நாலு தன்மைகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அந்த மனிதர் தான் வழிகேட்டை விட்டு நீங்கியவர், நேரான வழியில் இருக்கக்கூடியவர், ஹிதாயத்திற்கு உரியவர் என்பதை அங்கே விளக்கம் தருகின்றார்கள். அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமா அந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். கேட்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய அந்த பிரச்சாரத்தை, அழைப்பை, அல்லாஹ் தீனுடைய தாவத்தை கேட்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும், மூன்றாவது ஈமான் கொள்ளவும் வேண்டும், நான்காவது அமல் செய்யவும் வேண்டும். சமா, இஸ்திமா, ஈமான், அமல் என்று இந்த நான்கு தன்மைகள், கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இந்த நான்கு தன்மைகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டுக்கொள்வது கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலல் வாலீன் என்று சொல்லக்கூடிய வாசகத்தில் அமைந்திருக்கிறது. ஆக ஒரு அற்புதமான கருத்தை அல்லாஹ் தஆலா
கடல் போன்றுள்ள கருத்தை, அற்புதமான கருத்தை என்று சொன்னால் ஏராளமான கடல் போன்றுள்ள கருத்தை இந்த சிறிய சூரத்துல் பாத்தியாவில அமைத்து வைத்து அல்லாஹால நமக்கு சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் பாத்தியாவில பொதுவாக பல விளக்கங்கள் சொல்லப்பட்டது. பதினஞ்சாவது வாரம், 15 வாரமா சூரத்துல் பாத்தியா முடிஞ்சிருக்குன்னு வச்சுங்க. 15 வாரத்துக்கு சுமார், அதாவது 15 மணி நேரம் அப்படின்னு வச்சு, ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் வச்சா 15 மணி நேரம் சூரத்துல் பாத்தியாவுக்குரிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சூரத்துல் பாத்தியாவில இரண்டு விதமான தன்மைகள், சிபாத்துல் ருபூபியத், சிபாத்துல் உபூதியத், ரப்புடைய சிபத்துகள், அப்துடைய அடிமைத்தனத்துடைய சிபத்துகள் என்ற இரண்டு பகுதிகளை அல்லாஹால இந்த 7 ஆயத்துகளிலே சொல்லி காட்டுகின்றான். சென்ற வாரம் உங்களுக்கு சொல்ல, சென்ற வாரம் அதுக்கு முதல் வாரம் சொல்லப்பட்டது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் இர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்ற இந்த வாசகங்கள் அனைத்தும் அல்லாஹாலாவுடைய ரப்புடைய சிபத்தை சொல்லி காட்டக்கூடிய தன்மை உடையவையாக அவை அமைய பெற்றிருக்கின்றன. அல்லாஹ், ரப்பு, ரஹ்மான், ரஹீம், மாலிக், இந்த வாசகங்கள்ல ரப்பை சொல்ல, ரப்புடைய தன்மைகளை சிபத்துகளை சொல்லி காட்டக்கூடிய வாசகங்கள். அது 5 விதமான வாசகங்கள். அது அல்லாஹ் என்பது 1, ரப்பு 2, ரஹ்மான் 3, ரஹீம் 4, மாலிக் என்பது 5. இந்த 5 சிபத்துகளும் அல்லாஹுக்குரியது. 5 விதமான பெயர் சொற்களும் அல்லாஹாலாவுடைய ரப்புடைய தன்மையை சுட்டி காட்டக்கூடியவை. பிறகு மீதி பின்னால் இருக்கக்கூடிய 5ம் உபூதியத்துடைய, சிபாத்துல் உபூதியத், அடிமைத்தனத்துடைய தன்மைகளை சுட்டி காட்டக்கூடியவை. அது இய்யாக நஅபுது என்று சொல்லுவது அடிமைத்தனம், இய்யாக நஸ்தயீன் என்று சொல்லுவதும் அடிமைத்தனத்தை குறிப்பது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், தலபுல் ஹிதாயத், ஹிதாயத்தை தேடுவது, நேர்வழியை தேடிக்கொள்ளுவது, அதுவும் அப்துடைய சிபத்தில் உள்ளது. அதே மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் என்பதாக சொல்லுகிறோம், நேரான வழியில் எங்களை நடத்தாட்டுவாயாக என்று சொல்லும்போது இஸ்திகாவத் என்று அதுக்கு விளக்கம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது, அதை தேடுவதும் அப்துடைய சிபத்து. பிறகு சிராத் அல்லதீன் அன்அம்த அலைஹிம், நீ யாரின் மீது அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட அந்த ஞாபகத்துக்குரியவர்களே, உரியவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அந்த ஞாபகத்துக்குரிய தன்மைகள் அனைத்தையும் கேட்டுக்கொள்வது, இதுவும் அப்துடைய சிபத்து. ஆக ருபூபியத்துடைய சிபாத்து ருபூபியத் 5, சிபாத்துல் உபூதியத் 5, இந்த 10 விதமான சிபத்துகளையும் அல்லாஹால சூரத்துல் பாத்தியாவில் அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹுவை புகழ்ந்து அடியான் தனக்கு வேண்டுவதை கேட்டுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் அனைத்தையும் அல்லாஹால சூரத்துல் பாத்தியாவில் அமைத்து. ஆக மனிதன் எப்படி அல்லாஹுவிடத்தில் கேட்க வேண்டும், எப்படி அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்லாஹை எப்படி புகழ வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய சூறாவாக சூரத்துல் பாத்தியாவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். சூபியாக்கள் சொல்லும் பொழுது இந்த சூரத்துல் பாத்தியாவுக்குள்ள ஷரியத்து, பரியபத்து, ஹபீகத், மாரிபத் என்று சொல்லப்படக்கூடிய 4 விதமான அம்சங்களையும் அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றன. தமிழ்ல சொல்லும் போதும் கூட இந்த சித்தர்கள் சொல்லுவார்கள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதாக இந்த 4 வழிகளை சொல்லுவார்கள். சரியாத்துக்கு சரியை என்பதாக, கிரிகை, சரியை, கிரிகை, யோகம், ஞானம் என்பதாக இந்த 4 வழிகள் சொல்லப்படும் சித்தர்களுடைய வழக்கத்தில். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பலர் ஏக தெய்வ கொள்கை உடையவர்களாக இருந்து ஒரே ஒருவனை மட்டும் சிந்தித்து கடவுள் ஒன்றுதான் என்பதாக நம்பி தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அவனுக்காகவே அர்ப்பணித்து செயல்பட்ட மாற்று மத பல பெரியார்களும் உண்டு. அவருடைய நிலைகளை பற்றி தீர்ப்பு சொல்வதற்கு நாம் தகுதி அல்ல. அவங்க நரகவாசியா சொர்க்கவாசியா, அவங்களுக்கு அல்லாஹாலாவுடைய அருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நான் பிரச்சனை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப உதாரணமாக இந்த ராமலிங்க அடிகளாரை பற்றி கூட அப்படி சொல்லப்படுது. அவர் அதாவது அன்பே தெய்வம் அப்படின்னு சொன்னாரு. பிறகு அவருடைய பாடல்களை பார்க்கும் பொழுது எல்லாமே தௌஹீதுடைய பாடல்களாக அமைந்திருக்கின்றன. அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரும் சித்தர்கள், 18 சித்தர்கள் என்பதாக 18 சித்தர்களை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. அந்த 18 சித்தர்களிலே ஒருவராக நம்ம குணங்குடி மஸ்தான், தக்கலை பீர் முகமது வலியுல்லா இவர்களை கூட அந்த சித்தர்கள் தான் சேர்க்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய விலாயத்து உள்ளவர்களாக இருந்தார்கள். சித்தர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சித்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் ஞான பாடல்கள், தௌஹீதுடைய பாடல்களை பாடி இருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து அவங்க அந்த ஷரியாத்து, தரீகத்து, ஹகீகத்து, மஆரிஃபத்து என்று சொல்லக்கூடிய இந்த சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்களே, இந்த அம்சங்கள் அவர்களிடத்திலும் இருந்தன. ஆனா அதனால அவங்க வந்து நான் முஸ்லீமா இருந்தாங்க, மூமினாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம தீர்ப்பு செய்யவும் முன் வரக்கூடாது. அல்லது அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, காபிராக இருந்தாங்க, ஈமான் கொள்ளல, அதனால அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்க, நமக்கு என்னன்னு கேட்டா
இந்த ஷரியாத்து தரியத்து ஹக்கீகத் மாரிஃப் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு அம்சங்களையும் சூரத்துல் பாத்திஹாவிலே அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். மற்ற ஒரு ஞானவான் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகின்றார்கள், சூரத்துல் பாத்திஹா என்பது சைரும் மினல்லா வ சைரும் இலல்லா என்று இரண்டு அம்சங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதால், சைரும் மினல் சைர் என்று சொன்னால் நடந்து செல்லுதல், வழி நோக்கி செல்லுதல், மினல்லா அல்லாவிலிருந்து வருதல், அல்லாஹுவிலிருந்து வழி நோக்கி செல்லுதல், அல்லாவின் பக்கம் வழி நோக்கி செல்லுதல் அப்படிங்கிற ரெண்டு அம்சத்தை கொண்டது. இப்ப பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்ற இந்த மூன்று வார்த்தைகள், மூன்று வாசகங்களும், மூன்று ஆயத்துகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த மனிதன் புறப்பட்டு வருவது, அல்லாஹ்விடத்திலிருந்து புறப்பட்டு வருவது அடியார், அல்லாஹ்விடத்திலிருந்து மனிதன் புறப்பட்டு வருகின்றான். அல்லாஹை புகழ்ந்து அவனுடைய சிபாத்துகளை சொல்லி, அவனுடைய ருபூபியத் ரப்புடைய தன்மைகளை விளக்கி, அவன் ரஹ்மான் ரஹீமாக இருக்கின்றான், அதிகாரியாக இருக்கின்றான், அதிபதியாக இருக்கின்றான் என்றெல்லாம் அவனை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றான் மனிதன். பிறகு இய்யாக நஅபுது என்பதிலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சொல்லும் பொழுது அந்த அல்லாஹ்விடத்துல போய் சேர்றாங்க. திரும்ப அல்லாஹ்விடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அல்லாஹ்விடத்திலேயே போய் சேருகின்றான். இந்த இரண்டு விதமான அம்சங்கள் மிகப்பெரிய மிக அற்புதமான அம்சங்கள் என்பதாக விளக்குகின்றார். சைரும் மினல்லா வ சைரும் இலல்லா, அல்லாவிலிருந்து புறப்பட்டு வருதல், அல்லாவிடத்தில் அல்லாவின் பக்கம் போய் சேருதல் அப்படிங்கிற இரண்டு அம்சங்களை கொண்டது. இது ஞானவான்களிடத்துல ஒரு அற்புதமான கருத்தாக சொல்லப்படும், அல்லாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருதல், அல்லாவிடத்திலிருந்து போகுது அப்படின்ட்டு. ஷேக் சதுருத்தீன் அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தார், இப்னுல் அரபி, அவங்கள பத்தி நிறைய பல தடவை கேட்டுப்பட்டிருப்பீங்க, முஹையுத்தீன் இப்னுல் அரபி அப்படின்னு ஒரு பெரியார், அவங்கள பெரிய விலாயத்து உள்ள இந்த ஷேக் சதுருத்தீன் இருக்கிறாரு, அவரு முஹையுத்தீன் இப்னுல் அரபி வந்துகிட்டு இருக்கிறாங்க வழிய ஒரு வழியில, ஷேக் சதுருத்தீன் என்பவர் அவரை பார்க்கிறார், வர்றதை பார்க்கிறார். அப்ப இந்த ஷேக் சதுருத்தீன் என்பவர் முஹையுத்தீன் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல கேட்கிறாங்க, மின் ஐன இலா ஐன் ஒமல் ஹாசில் ஃபில் பை அப்படின்னு கேட்கிறார், மின் ஐன் இலா ஐன் எங்கிருந்து எங்க போறீங்க, எங்கிருந்து வர்றீங்க, எங்க போறீங்க அப்படிங்கிற அர்த்தம், எங்கிருந்து எங்க போறீங்க, வர்ற இடத்திலிருந்து போற இடம் வரைக்கும் ரெண்டுக்கு மத்தியில நீங்க எதை தேடிக்கொள்ள போறீங்க, ஒமல் ஹாசில் ஃபில் பை, இந்த ரெண்டுக்கும் மத்தியில நீங்க எதை தேட போகின்றீர்கள், எதை உண்டாக்கி கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். எங்கிருந்து எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க அப்படிங்கிற அர்த்தம். நம்ம சாதாரண சொல்றோம், எங்கிருந்து வர்றீங்க, எங்க போறீங்க, என்ன நோக்கம் அப்படின்னு கேட்கிறோம்ல, அது மாதிரி அவங்க ஞானவான்களாக இருந்ததுனால அந்த ஞானத்தன்மையிலேயே அவர் கேட்கிறாரு, மின் ஐன் இலா ஐன் மொமல் ஹாசிர் ஃபில் பைன், எங்கிருந்து எங்க போறீங்க, இந்த ரெண்டுக்கு மத்தியில என்னத்தை தேட போறீங்க, எதை உண்டாக்கி கொள்ள போறீங்க. அவர் பதில் சொன்னாரா, மினல் இல்மி இலல் ஐன் லி தஹ்சீல் தரஃபைன் அப்படின்னு சொன்னார். ஐனிலிருந்து இல்மிலிருந்து ஐனுக்கு போறேன், இல்மிலிருந்து ஐனுக்கு போகின்றேன், ரெண்டு தரப்பையும் ரெண்டு ஓரங்களையும் உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னார். இல்மில் இருந்து அப்படின்னு சொன்னா எனக்கு இல்மு இருக்குது, அதாவது இல்முல் யகீன் என்பது இருக்குது. இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான்ல, அந்த அல்ஹாக்கு புத்த காசிர் என்பது என்ற சூறாவில இல்முல் யகீன் ஐனுல் யகீன் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை சொல்லுகின்றான். இது சூபியாக்களிடத்துல இல்முல் யகீன் என்று சொன்னால் உறுதியான இல்மை உண்டாக்கிக் கொள்ளுவது, அல்லாஹ் தஆலாவை பற்றி, அவனுடைய சிபாத்துகளை பற்றி, அவனுடைய ஞானங்களை பற்றி, ரசூலை பற்றி, ரசூலுடைய ஞானங்களை பற்றி, ரசூலுடைய தரஜா தன்மைகளை பற்றி, இவையெல்லாம் உண்டாக்கிக் கொள்வதற்கு பெயர், இந்த அறிவை எல்லாம் பெற்றுக் கொள்வதற்கு பெயர் இல்முல் யகீன், இல்முல் யகீன். இதை நேரடியாக ஞானத்தின் மூலமாக, மனக்கண் மூலமாக மனதில் உள்ள கண்களின் மூலமாக, மனதிலே ஒரு கண் இருக்குது, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி தருகின்றார். இந்த ஈமான் கொள்ளாத மனிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு மனதிலே உள்ள கல்விலே இருக்கக்கூடிய கண்கள் இருக்கின்றன, அந்த கண்கள் குருடாகிவிட்டன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். வலாக்கின் தாமல் குலூபுல்லத்தி ஃபி ஸுதூர், நெஞ்சிலே உள்ள கல்பு குருடாகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். நெஞ்சுக்குள்ளே உள்ள கல்பு இருக்கின்றது, இதயம் இருக்கின்றதே, அல்லது கண் இருக்கின்றது, அது குருடாகிவிட்டது என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார். அது போன்று இந்த ஐன், அதாவது இல்முல் யகீன் என்ற அந்த உறுதியான இல்மை கற்றுக்கொண்ட பின்னாலே,
மனக்கண்களின் மூலமாக நேரடியாக அந்த அறிவுக்குரிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு பெயர் ஐனுல் யகீன் என்பதாக சொல்லப்படும். இல்முல் யகீன் ஆரம்ப நிலை, இரண்டாவது ஐனுல் யகீன். இந்த ஐனுல் யகீன் என்று சொல்லப்படக்கூடிய மனக்கண் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய சிபாத்துகள், ரசூலுடைய சிபாத்துகள் அனைத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு பெயர் ஐனுல் யகீன். அதை தெரிந்து கொண்ட பின்னால் அதனுடைய உண்மையான தத்துவார்த்தங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து தன்னுடைய அமல்களிலே கடைபிடித்து அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு பெயர் ஹக்குல் யகீன் என்பதாக சொல்லப்படும். இங்க என்ன சொல்றாரு இவரு, நான் ஐனில் இருந்து, அதாவது வெறுமனே ஐனில் இருந்து, வெறுமனே இல்மில் இருந்து, இல்முல் யகீனில் இருந்து ஐனுல் யகீன் வரைக்கும் போய் கொண்டிருக்கின்றேன். இந்த ரெண்டு தரப்பையும் உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி, அதன் மூலமாக ஹக்குல் யகீனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி என்ற கருத்தை தெரிவிக்கின்றார். சரிங்க, நம்ம எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த சூரத்துல் ஃபாத்தியா இருக்கிறதே ஞானவான்களுக்கு ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு காட்சியாகவும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமாக ஞான உணவாகவும் ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பித்தால் ஞானவான்கள் எல்லாம் தங்களுடைய நிலையை மறந்து அதிலே லயித்து போய் அதையே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய, அதிலே தங்களை இழந்துவிடக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சில வழிபார்கள் தொழ வைப்பார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிச்சா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதன உடனே அவர் உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். பிறகு அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஓத ஆரம்பிச்சார்னு சொன்னா அவருடைய நிலையை தடுமாறி போயிடும். அந்த மாதிரி மனிதர்கள் தொழ வைக்க மாட்டாங்க மறுபடி. ஏன்னா தொழுகையில வந்து சுய உணர்வு இருக்கணுமா இல்லையா, உணர்வு இல்லாம தொழ வைக்க கூடாது. அதனாலதான் சூஃபிசம், சூஃபியாக்கள்ல ரெண்டு வகை இருக்கிறாங்க. சூஃபியாக்கள்ல ரெண்டு வகை இருக்க, அதாவது அல்லாஹுவை சேர்ந்த வலியுல்லாக்கள், ரசூலை சேர்ந்த வலியுல்லாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக சொல்லப்படும். இந்த அல்லாஹுவை சேர்ந்த வலியுல்லாக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தடுமாற மாட்டார்கள். ரசூலின் மீது இஷ்கு உண்டாகி ரசூலின் மீது தங்களுடைய காதல் அனைத்தையும் ஒருமித்து வைத்து செயல்படக்கூடிய சில மனிதர்கள் தங்களுடைய நிலைகளை தடுமாற்றம் உடையதாக ஆக்கி கொள்ளுவார்கள். அவர்களுக்கு நிதானமான நிலை இருக்காது. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் பல பேர் இருக்காங்க. பின்னால் அந்த சில ஆயத்துகள்ல அந்த இதெல்லாம் வர சொல்லுவோம் அந்த நேரத்துல. சரி, இங்கே அந்த மாதிரி உள்ள அற்புதமான கருத்துக்கள் அனைத்தும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அமைந்திருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி ஞானவான்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாவில் இருந்து புறப்பட்டு வந்து அல்லாவின் பக்கமே போய் சேரக்கூடிய தன்மை உடையதாக, அத்தனை அம்சங்கள் உடையதாக அல்லாஹால சூரத்துல் ஃபாத்திஹாவை அமைத்து வைத்திருக்கின்றார். சரி, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். நம்ம எல்லாரும் சொல்றாங்க வலல்லாலீன் என்று முடித்தவுடனே ஆமீன் என்பதால், இந்த ஆமீன் என்ற வார்த்தை இருக்கின்றது ஒரு வார்த்தை, இது குர்ஆன்ல சேர்ந்ததல்ல. ஆமீன்ங்கிற வார்த்தை குர்ஆனுடைய ஆயத்துகள்ல ஒண்ணு அல்ல. ஒரு மனிதர் வலல்லாலீன் ஓதுன பின்னால ஆமீன் என்பதை விட்டுட்டாரு, அதனால குர்ஆன்ல ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அப்படிங்கிற அர்த்தம் வராது. ஒருத்தர் விட்டுட்டாருன்னா சூரத்து பாத்தியா ஓதனாரா ஓதலையா அப்படின்னு கேட்டா ஓதனார்னு அர்த்தம் தான். இதுக்கு நல்லா தெளிவா சொல்லணும்னு சொன்னா, சத்தியமா அல்லாஹ்வின் சத்தியமாக நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்க, அல்லாஹ்வின் சத்தியம் செஞ்சு சத்தியம் செஞ்சா நிறைவேற்றணும். அல்லாஹ்வின் சத்தியமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் ஓதுவேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன சத்தியம் செஞ்ச அந்த மனிதர் அல்ஹம்துலிருந்து ஓத ஆரம்பிச்சு வலம் வாழ்ந்தேன் அப்படின்னு முடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டாரு. இப்ப சூரத்துல் பாத்தியா ஓதனா சத்தியம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டா சத்தியம் நிறைவேறி போச்சு. யாராவது ஒருத்தர் இப்படி சொன்னாரு, அவர் ஆமீன் சொல்லல, அதனால சூரத்துல் பாத்தியா முழுமையா ஓதல அப்படி என்னாருனா அது செல்லாது, சரியில்லை. வலல்லாலீன் ஓதனா முடிஞ்சு போச்சு சூரத்துல் பாத்தியான்னு அர்த்தம். இந்த ஆமீன்கிறது அதிகபட்சமாக சொல்லக்கூடியது, ஏனென்றால் அது துஆவுடைய அமைப்பிலே அல்லாஹத்தாலா சொல்லி தந்திருக்கின்ற காரணத்தால் ஆமீன் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்வாய். ஆமீன் என்ன அர்த்தம், இஸ்தஜீப், அல்லாஹும்ம இஸ்தஜீப், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிற அர்த்தம், ஏற்றுக்கொள்வாயாக நான் சொன்னதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதனால ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லு, வைதா கால வலம் வாலின், ஒரு அடியான் வலம் வாலின் என்று சொன்னால் ஃபகூலு ஆமீன், அல்லது இமாம் ஆகிறவர் வலம் வாலின் என்பதாக சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இந்த ஆமீன் என்று சொல்லுவதனால எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும், சூரத்துல் ஃபாத்திஹாவில் சேர்ந்தது அல்ல அப்படிங்கிறதுனால ஆமீனை விட்டுறதுங்கிற அர்த்தம் இல்ல, கட்டாயமா சொல்லணும்.
சொல்றது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியது அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களின் மூலமாக விளக்குகின்றார். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லி தருகின்றார்கள், இமாம் இமாம் ஆகிறவர் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள், பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகளும் ஆமீன் என்று சொல்லுங்கள். ஆமீனுக்கு நேர்பட்டு விடுகின்றதோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நுழைக்கிறாங்க உள்ள, அதாவது நீங்க ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குகளும் ஆமீன் சொல்றாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. நீங்கள் சொல்லும் பொழுது மலக்குகளும் ஆமீன் சொல்றாங்க. ஆமீன் இவர் சொல்றாரு இமாமோ அல்லது முக்ததியோ வச்சுங்க, அதே நேரத்துல ஆமீன் இவர் சொல்லும் போதே மலக்குகளும் ஆமீன் சொல்றாங்க. ரெண்டு பேருடைய ஆமீனும் ஒன்றாக அமைந்து விடுமேயானால் இவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடும், இவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள்லாம் சின்ன சின்ன பாவங்கள்லாம் இருக்கும், பெரிய பாவங்கள்லாம் தௌபாவை கொண்டுதான் மன்னிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லலாம். இது எவ்வளவு பெரிய விஷயம், வெறுமனே பாவம் மன்னிக்கிறதுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நிறைய வேலை செய்யணும், தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அழுகணும், கொழுகணும் அப்படின்னு எல்லாம் இருக்குது. இவர் ஆமீன் சொல்றதுனாலே பாவத்தை மன்னிக்கப்படுதுன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா எவ்வளவு பெரிய காரியம், அதனால ஆமீன் சரியா சொல்லும். சரி, இந்த ஆமீன் சொல்றதுல வேற இந்த மதுஹபுல இக்திலாப் கருத்து வேறுபாடு, ஹனபி மதுஹபுல மெதுவா சொல்லணும், ஷாஃபி மதுஹபுல சத்தம் போட்டு சொல்லணும் அப்படின்னு. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஹதீஸ் தான். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலல்லாலீன் என்று ஓதி முடித்தால் ஆமீன் என்று சொல்லுவார்கள், ஹத்தா யஸ்மா மன் யலீஹி மின ஸஃபில் அவ்வல், முந்தின ஸஃபில இருந்து நபி அவர்களை அடுத்து இருக்கக்கூடிய நபி அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்காங்கன்னா ரசூலுல்லாஹ் தொழு வைக்கிறாங்க, முந்தின ஸஃபில நபி அவர்களுக்கு பக்கத்துல யார் நிக்கிறாங்களோ, அதாவது நேரா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கேட்கும். இந்த ஸஃபில கடைசியில உள்ளவங்களும் கேட்காது, ரெண்டாவது மூணாவது ஸஃபில உள்ளவங்களுக்கும் கேட்காது. முந்தின ஸஃபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து யார் நிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆமீன் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் லேசா சத்தம் போட்டு சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த ஹதீஸை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்துக்கிட்டு மெதுவா சொன்னா போதுன்னு அர்த்தம். மெதுவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? மெதுவா அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் உண்டு, சத்தம் போட்டு சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. அதே மாதிரி இப்ப மெதுவா தொழ வைப்பது, சத்தம் போட்டு தொழ வைப்பது சிறு ஜஹர் அப்படின்னு சொல்லப்படும். லோஹரு அசர்ல எல்லாம் சிறாக ஓதுறது, மெதுவாக ஓதுதல். சுபஹ் மக்ரிப் இஷா எல்லாம் ஜஹரன், சத்தம் போட்டு ஓதுறது அப்படின்னு இருக்குது. மெதுவாக ஓதுதல் அப்படின்னு சொன்னா இவர் சொல்லக்கூடிய வார்த்தை தன்னுடைய காதுக்கே கேட்கக்கூடிய அமைப்புல இருக்கணும், அளவுக்கு இருக்கணும், அதுதான் மெதுவாக ஓதுறதுன்னு அர்த்தம். ஆமீன் அப்படின்னு சொல்லும் போது ஆமீன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த சத்தம் வந்து தன்னுடைய காதுக்கு கேட்கணும், தன்னுடைய காதுக்கும் கூட கேட்காத அளவுக்கு இவர் பாட்டுக்கு வாயை மட்டும் அசைக்கிறார், உதட்ட மட்டும் அப்படிங்கிறார். இது ஆமீன் சொன்னதாகவே ஆக, மெதுவா போதுதல் அப்படிங்கிற அர்த்தத்துக்குள்ளே அது வராது. மெதுவா போதுதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டா, இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆமீன் சொல்றார் மெதுவா, இன்னொருத்தர் பக்கத்துல தன்னுடைய காதை கொண்டு வந்து அவருடைய வாய்க்கிட்ட வச்சு கேட்டால் இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தெளிவாக அவருடைய காதல கேட்கும், அதுதான் மெதுவா போதுறது, மெதுவா சொல்றது அப்படிங்கிற அர்த்தம். அந்த அளவுக்கு மெதுவா மெதுவா ஓதுறதுன்னு சொன்னா தனக்கு தானே கேட்கக்கூடிய அளவுக்கு, தனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஓதுறது. இன்னொருவர் தன்னுடைய காதை கொண்டு வந்து அவருடைய வாய்க்கிட்ட வச்சா அவருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஓதுறது மெதுவா போதும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சு, இந்த ஹதீஸை வச்சு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மெதுவா ஆமீன் சொன்னா போதும். ஆனா சுன்னத்து தான், ஷாஃபி மதுஹபிலேயும் சுன்னத்து தான், ஹனபி மதுஹபிலேயும் சுன்னத்து தான் ஆமீன் சொல்றது. சுன்னத்துன்னு சொன்னா இவங்க சத்தம் போட்டு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி, சத்தம் போட்டு சொல்றது அப்படிங்கன்னா என்ன அர்த்தம், என்ன கருத்து அப்படின்னு கேட்டா, தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு மூணு பேர்த்து, நான் ஆமீன்னு சொல்றது பக்கத்தில் இருக்கக்கூடியவரும் ரெண்டு மூணு பேர்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தா போதுமான. இங்கிருந்து சத்தம் போட்டா ரோட்டுக்கு கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா சில பள்ளிகள்ல ஷாஃபி மதுஹபுடைய பள்ளியத்துல ஆமீன் சத்தம் போடுறதுலேயே பக்கத்தில் இருக்கிறவங்க பயந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் சத்தம் போடுற ஆளுகள்லாம் உண்டு. அப்படி ஆமீன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சத்தம் போட்டு சொல்லணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலல்லாலீன் என்று சொன்னால் சஹாபாக்கள் எல்லாம் சத்தமிட்டு ஆமீன் சொல்லுவார்கள். அந்த மஸ்ஜித் முழுவதும் ஒரு விதமான சப்தம், அந்த ஆமீனுடைய சத்தம் மஸ்ஜித் முழுவதும் ஒரு ரீங்காரமாக கேட்கும். அது மஸ்ஜித் முழுவதும் ஒரு ரீங்காரமாக இருக்கும். அப்ப மஸ்ஜித் முழுவதும் கேட்கும் அப்படிங்கிற அர்த்தம்.
அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவுக்கெல்லாம் கேட்கும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. சில இடங்களை நம்ம பாக்குறோம், அவர் ஆமீன்னு சொல்லும் போதே கொஞ்சம் கொஞ்சம் மறதியா இருந்தாருன்னு சொன்னா இவர் பயந்துருவார். அந்த மாதிரி ஆமீன் சொல்லக்கூடிய ஆளுகள்லாம் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆமீனை பற்றி இன்னும் சில ஹதீஸுகள், தொழுகையிலே ஆமீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை இருக்கின்றது, இதையும் இதுவும் இது எனக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதற்கு முன்னால் உள்ள எந்த உம்மத்தினருக்கும் இந்த வாசகத்தை அல்லாஹால கொடுக்கவில்லை. ஒரு துவாவை கேட்ட பின்னால ஆமீன் என்று சொல்லுவதை சொல்லக்கூடிய அந்த அமைப்பை வாசகத்தை எனக்கு முன்னுள்ள எந்த நபிக்கும் எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கவில்லை அல்லாஹால. ஆனால் ஒரே ஒரு நபிக்கு மட்டும் ஒரே ஒரு இடத்துல அல்லாஹால கொடுத்தார், செய்ய சொல்லி சொன்னார். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹாலிடத்தில் துவா கேட்டார்கள். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் அருகில் உட்கார்ந்து கொண்டு ஆமீன் என்பதாக சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஃபிரௌன் இடத்துல. ஃபிரௌன் அந்த பிரச்சாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீண்ட நாட்களுக்கு பின்னால், நீண்ட காலத்திற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹாலிடத்தில் இப்படி துவா செய்கின்றார்கள், ரப்பனா இன்னக்க ஆத்தைத்த ஃபிரௌன மலஅஹு ஜீரத்தம் வ அம்வாலா, எங்களுடைய ரட்சகனே நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களையும் பொருளாதாரத்தையும் உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு நீ கொடுத்தாய். ரப்பனால் யுதில்லுவான் சபீலிக், உன்னுடைய வழியை விட்டும் மக்களை அவர்கள் வழிகெடுப்பதற்காக வேண்டி அதை நீ கொடுத்திருக்கின்றாய். அந்த பொருளாதாரத்தை வைத்து, அந்த ஆடம்பரங்களை வைத்து, உலகத்தினுடைய செல்வங்களை வைத்து அவர்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ரப்பன் அத்துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துது அலா குலூபிஹிம், யா அல்லாஹ் எங்களுடைய ரப்பே அவருடைய பொருளை நீ வெறுமனே, அதாவது கல்லாக மண்ணாக ஓடாக நீ மாற்றி விடுவாயாக, அவருடைய பொருளை நீ அழித்து விடுவாயாக, பொருள்களை நீ அழித்து விடுவாயாக. அழித்து விடுவாயாக சொன்னா அந்த பொருளை பூரா பொருள் அல்லாத வேறொரு உருவமாக நீ மாற்றி விடுவாயாக, கல்லாக மண்ணாக ஓடாக இப்படி ஆக்கி விடுவாயாக. வஷ்துது அலா குலூபிஹிம், அவருடைய இதயங்களிலே நீ முத்திரையிட்டு விடுவாயாக. உன்னுடைய வேதனையை தண்டனையை அவர்கள் பார்க்கும் வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். பக்கத்துல தங்க அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து கொண்டு ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த ஆமீன் என்று சொன்னது அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி, நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒரே ஒரு நபி ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஆமீன் என்பது அவர்களுக்கு தரப்பட்டதை தவிர அதற்கு முன்னாலும் பின்னாலும் எந்த நபிக்கும் அந்த ஆமீன் என்பது தரப்படவில்லை, எனக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஆமீன் ஒரு நபி துவா கேட்டு இன்னொரு நபி அதற்கு ஆமீன் என்று சொல்லிய காரணத்தால் அல்லாஹால சொன்னான், உங்களுடைய உங்கள் இருவருடைய துவாவையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னான். உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹால சொன்னான். ஏற்றுக்கொண்டு அப்படி துவா கேட்ட பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய நபி, துவா செய்யறாரு, அவருடைய சகோதரரும் ஒரு நபி, அவரும் ஆமீன் என்று சொல்லுகின்றார். ஒரு நபி துவா செய்யறார், இன்னொரு நபி ஆமீன் சொல்றாரு. அல்லாஹால ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அவன் சொன்னதுல இருந்து இந்த திராவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அந்த செங்கடலிலே மூழ்கடித்து அழித்தது எப்பன்னு கேட்டா 40 வருஷத்துக்கு பின்னால. இவர் துவா கேட்டு அந்த துவா ஏற்றுக்கொண்டேன் சொல்லிட்டான் அல்லாஹ்வுத்தானே, செயல்படுத்தி காட்டியது எப்பன்னு கேட்டா 40 வருஷத்துக்கு பின்னால. அதனாலதான் யாராவது துவா கேட்டு போட்டு அவசரப்படக்கூடாது, கொடுக்கலையே கொடுக்கலையே நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அஜித், 2-3 வருஷமா. அவர் 40 வருஷம் ஆச்சு ஒரு நபி துவா கேட்டு ஒப்புக்கொள்ளப்படுறதுக்கு, அது செயல்படுத்தப்படுவதற்கு. இவர் துவா கேட்டு 2-3 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறான்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகள்லாம் கயிர். இப்படி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவிர வேறு எந்த நபிமுக்கும் கொடுக்கப்படவில்லை, எனக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யூதர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சமயம் சொல்லப்பட்டது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமாக ஒரு கருத்தை சொன்னார்கள், இன்னஹும் லை யஸ்துதுனா, இந்த மனிதர்கள் அந்த யூதர்கள் நம்மை பொறாமை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், நம் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாள் இருக்கின்றதே, அந்த ஜும்மாவை பற்றி ஜும்மா நமக்கு கொடுத்ததற்காக வேண்டி அவர்கள் பொறாமை வைத்ததை போன்று வேறு எந்த பொருளின் மீது நம்மிடத்தில் அவர்கள் பொறாமை வைக்கவில்லை. அல்லாஹால ஜும்மாவுடைய நாளை மிக விசேஷமாக அற்புதமாக பெரும் நன்மைக்குரியதாக ஒரு ஈதுடைய நாளாக அல்லாஹால நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் ஈதாக அல்லாஹால ஆக்கி இருக்கின்றார். ஈதுல் ஃபித்ர்,
ஏழை எளியவருடைய செய்தி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை பற்றி சொல்லுகின்றார்கள். நம்மை பொறாமை வைத்ததை போன்று வேறு எந்த விஷயத்தின் மீதும் நம்மை அவர்கள் பொறாமை வைக்கவில்லை. அவ்வளவு பொறாமை ஜும்மாவுடைய அந்த அந்தஸ்து அதனுடைய சிறப்பு அவர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு சனிக்கிழமை கொடுக்கப்பட்டிருந்தது, ஜும்மாவுடைய தினத்தை போல சனிக்கிழமை இருக்கு. ஆனா ஜும்மாவுக்கு என்ன சிறப்பு இருக்குதோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுதா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது அவர்களுக்கு கிடையாது. அதனால அவர்களுக்கு போறாங்க. அதன் காரணமாக அதனால அவங்க வழி கேட்டு வழி தவறி விட்டார்கள், வழி கேட்டு விட்டார்கள். அதே போன்று காபாவின் பக்கம் கிபிலான பக்கம் அமைக்கப்பட்டது, காபாவின் பக்கம் கிபிலாவை அமைத்ததின் காரணமாக நம் மீது பொறாமை கொண்டார்கள், அதனாலும் அவர்கள் வழி தவறிவிட்டார்கள். அதே போன்று இமாமுக்கு பின்னால் இருக்கும் பொழுது இமாம் ஆமீன் என்று சொன்னால் இவர்களும் நாமும் ஆமீன் என்று சொல்லக்கூடிய வலத் வாலீன் என்று அவர்கள் இமாம் ஓதினால் ஆமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தார். இமாமுக்கு பின்னால் ஆமீன் என்று சொல்லக்கூடிய சொல்லையும் நமக்கு கொடுத்தான். அதனாலும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள், வழி தவறிவிட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆமீன் என்று சொல்லுவதும் கூட அவர்களுக்கு பொறாமை. ஏனென்றால் ஆமீன் என்று சொல்லுவதன் காரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த துஆவுடைய கருத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளுகின்றான். அதனுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் ஹிதாயத் அனைத்தையும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டார், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவராக இந்த மனிதன் ஆகிவிடுவார். இதனால அவர்களுக்கு போறார். அதனால நீங்க ஆமீன் சொல்வதை தவற விட்டு விடாதீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதனால யாரா இருந்தால் எந்த மதஹபை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, மெதுவா சொல்லணும்னா சத்தம் போட்டு சொல்லணும் என்ற அமைப்பு, இரண்டு அமைப்பின் படிக்கும் ஆமீன் சொல்லியாக வேண்டும். ஆமீன் சொல்வது சுன்னத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. சுன்னத் என்று சொன்னாலும் கூட அதன் மூலமாக பல விதமான நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன, பல பாக்கியங்கள் கொடுக்கப்படுகின்றன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இதுவரைக்கும் இதை பதினாலாவது வாரம் நினைக்கிறேன், இது பதினாலாவது வாரம். இதுவரைக்கும் பல விஷயங்கள் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த விளக்கங்கள் எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு எவ்வளவு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும், இது சும்மா கொஞ்சம். ஏன்னா முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன், 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு எழுதுன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு எவ்வளவு இருக்கு? நம்ம ஒரு ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவுக்கு சொல்லியிருப்போமா? ஒரு கையில தூக்கிட்டு போயிடலாம், எவ்வளவுதான பேப்பர் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லியிருப்போம் நம்ம. அப்ப எவ்வளவு இருக்கும்? அலி ரலி அல்லாஹ் சொன்னதுல நான் சொன்ன வழக்கம் எவ்வளவு இருக்கும்? 100,000 அளவு, 1 கோடியில ஒண்ணும் கூட இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஒரு தூசி அளவு கூட இருக்காது. இவ்வளவுதான் விளக்கு. இந்த விளக்கு நமக்கு தெரிஞ்சா கூட போதும். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ரப்புடைய சன்னிதானத்தில் கை கட்டி நிற்கும் பொழுது ஓதுறோம், மற்ற நேரத்தில் ஓதுறோம். இது முக்கியமா தொழுகையில ஓதக்கூடிய நேரத்தில் இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து அந்த சூரத்துல் ஃபாத்திஹா கவனத்தோட ஓதனம்னா அதுவே நமக்கு போதுமானது. ஆகவே கேட்டவற்றிலிருந்து அதை பக்குவத்தோடு கவனத்தோடு அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.